போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அரைசனே என்பர்க்கடியனேனுடைய பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்தமைச்சுடரே திரை பெறா மன்னும் அமுதத்தென் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீதிரு தேவாரவும் திருவாசகமும் உய் வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே. கல்லா நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவரு கருணையும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய 11 திருமுறையில் பட்டினத்தடிகள் அருளிய திரு இடைமருதூர் மும்மணி கோவையாகிய ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி அருகுருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து இணையத்தின் வாயிலாக மலேசிய திருநாட்டிலிருந்து இந்த ஞான நூலை சிந்திப்பதற்காக இணைந்திருக்கின்ற அடியாருடைய திருவடிகளுக்கு பணிவான வணக்கங்களை குறித்தாக்கி கொண்டு நாம் இந்த திரு இடைமருதூர் மும்மணி கோவையாகிய ஞான நூலில் 10 பாடலில் 13 வரிகள் நாம் சிந்தித்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்று நாம் சிந்திக்க வேண்டும். இந்த பாடல் தொடங்குகின்ற பொழுதே உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ என்றும் களப்பின் வாரா கையுறவு உளவோ என்று அந்த குறிப்பை தந்திருக்கிறார். யார் என்ன முயற்சி செய்திருவினை ஆக்கும் முயற்சி இன்மை என்ன செய்யும் என்று சொன்னார் அது துன்பத்தை நமக்கு தந்துவிடும் என்பது நமக்கு முன்பே நம்ம வள்ளுவருடைய திருவாக்கிலும் சான்றோருடைய வாக்கிலும் பார்த்துருக்கோம். எனவே அதில் 13 வரியிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். எனவே முன்னே பார்த்தது பொதுவான செய்தியை சொல்லி உழைப்புக்கு ஏற்ப உறுதிகள் என்பதனால் உழவு தொழில் செய்பவர்கள் தன்னுடைய நிலத்தை பண்படுத்துதல் அங்கே கிடக்கக்கூடிய கல் மரம் முதலானவற்றை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி அதை சீர்படுத்தி அதன் பிறகு தண்ணீர் அதற்கு நிறைத்து அதை மண்ணை குளிரச் செய்து அதன் பிறகுதான் அதை மெல்ல மெல்ல பக்குவப்படுத்துவது என்பது பார்க்கிறோம். அதான் இங்கே சொல்லார். நம்ம அந்த வரிகள் அப்படி தொட்டு காட்டிட்டு 13 வரியிலிருந்து வந்து விடலாம். நெஞ்சப்புணத்து வஞ்சக்கட்டையை வேறற அகழ்ந்து போக்கி தூர்வை செய்து அன்பின் பாத்தி கோழி முன்புற மெய்யனும் எருவை வெறித்து ஆங்கு ஐயமில் பத்தி தன்னில் இட்டு நித்தலும் ஆர்வத் தென்னீர் பாய்ச்சி நேர் நின்று தடுக்குனர்க்கு அடங்கா இடுக்கண் செய்யும் பட்டி அஞ்சினும் கஞ்சியுட்சென்று சாந்தவேலி கோழி வாய்த்தபின் ஞான பெருமுளை நந்தாது முளைத்து. எனவே கருணை இளந்தளிர் காட்ட. எனவே இப்போ அந்த நிலத்தை பண்படுத்தி அதில் என்னெல்லாம் செய்திருக்கிறோம் அப்படின்னா வஞ்சம் என்கிற அந்த மரத்தை வேரோடு நீக்கி அதுக்கப்புறம் தூர்வை செய்து அந்த நெஞ்சம் என்கின்ற அந்த நெஞ்சை செம்மையாக தூர்வை செய்து அன்பென்ற பாத்தி அமைத்து அதன் பிறகு மெய் என்கின்ற எருவை இட்டு அதன் பிறகு பக்தி என்கின்ற அந்த தனிரானது இங்கே சொல்ல பக்தி தனில் இட்டு எனவே பூசை என்று சொல்லக்கூடிய வண்ணமாக இங்கே நாம் பார்க்கக்கூடிய ஒன்று. எனவே விரித்து ஐயமில் பத்தி தண்ணில் எங்கள் பாத்தி என்று சொல்ற சொல் வழக்கு உண்டு. பாத்தி தண்ணில் இட்டு நித்தலும் ஆர்வம் என்கிற நல்ல தெளிந்த நீரை பாய்ச்சி நின்றால் அந்த பயிர் நன்கு வளர்ந்து ஓங்கும். அப்படி வரும் பொழுது இந்த அஞ்சு என்று சொல்லக்கூடிய யானை என்று சொல்லக்கூடிய அவற்றிலிருந்து அந்த பயிரை பாதுகாத்து வேலி அமைத்து அதன் பிறகு அது ஞான முளை முளைத்து இவ்வாறு கருணை இளம் தளிர் காட்டுகிறது என்பது நாம் பார்த்தோம். இது அத்தனையும்
புறத்தே செய்யக்கூடிய உழவுனுடைய செயல். இதுவே கொஞ்சம் ஆழமாக சிந்தித்தா நெஞ்சம் என்கின்ற அந்த அதாவது வயல், இந்த நெஞ்சமாகிய புணத்தில் வஞ்சம் என்கிற மரங்கள் முளைத்து நிற்கின்றன. அதை வேரோடு கலைந்து அதன் பிறகு அன்பு என்கிற பாத்தி அமைத்து மெய் என்கிற எருவை இட்டு பத்தி தன்கின்ற பூசை காரணமாக அதை வளர்த்து வந்தால் ஆர்வம் என்கிற தென்னீர் பாய்ச்சி இவ்வாறு அது வளர்ந்து வருகின்ற பொழுது துன்பம் செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த ஐந்து புலன்களாகிய யானைகளை அடக்கி வேலி அமைத்து ஞானம் என்கின்ற முளை அந்த உள்ளத்தின் கண்ணே நந்தாது, அதாவது கெடுதல் இல்லாது முளைத்து கருணையை காட்ட. இதனுடைய விரிவுகள் கடந்த வகுப்பில் விரிவாக பார்த்துட்டோம், அந்த தொடர்ச்சியை காணலாம். அருகா காம குரோத கலை அறக்கலைந்து இந்த ஞான பயிர் முளைத்து கருணை இளம் தளிர் காட்டுகின்ற பொழுது அதற்கு பக்கத்தில் அருகாக, எனவே பயிர்க்கு அருகாக பயிர்க்காய் காம குரோத மோ கலையற கலைந்து. நாம் சொல்லுகிற சொல் உண்டுங்க, காம குரோத லோபம் மதம் மாச்சரியம் என்று அறுவகையான குற்றங்களாக சொல்வது நம்முடைய நிலையில் இருக்குது. அதில் அங்கே ரெண்டை மட்டும் சொல்லியிருக்க, காம குரோதம் ரெண்டு தான் சொன்னார், ஏனைய நான்கையும் நீங்கள் வருவித்து கொள்ள வேண்டும். எனவே காம குரோத மோகம் உலோபம் மதம் மாச்சரியம் என்கின்ற ஆறு வகையான கலை நீங்கள் நன்கு நினைத்து வைத்து கொள்ள வேண்டும். நாம் விதைப்பது நல்ல விதையை நிலத்தில் விதைக்கிறோம், அப்படி விதைக்கின்ற பொழுது அன்பு என்கிற நீரை பாய்ச்சுகின்ற பொழுது வளர்வது எதை விதைத்தோமோ அதுதான் வளரணும். ஆனால் அதனோடு களை என்பதும் வளரும். எப்படி நெற்பயிர் பயிரிடுகின்ற பொழுது நாம் அந்த நிலத்தை பண்படுத்தி நீர்ப்பாய்ச்சி விதைத்து அது வளர்கின்ற பொழுது விதைத்தது நெல் என்பதாக இருந்தாலும் கூட அதனோடு களை என்பது வளர்கிறது, அதுபோலதான் நம் உள்ளத்தில் அன்பு என்கின்ற அந்த நிலையில் பக்தி என்ற காரணத்தினால் மெய் என்கின்ற எருவை இட்டு அன்பென்ற பாத்தி அமைத்து இந்த உள்ள வைக்கும் பொழுது இதனோடு அந்த பயிர் வளர்கின்ற பொழுது காம குரோத லோப மோகம் மதம் மாச்சரியம் என்கின்ற கலைகளும் வளரும். எனவே நாம் பக்தி செலுத்த செலுத்த இந்த கலையும் வளரும். ஆனால் இது கலை என்பதை அறிந்து அதை களைதல் வேண்டும். அதான் இங்கே குறிப்புன்ற குறிப்புங்க. எனவே அந்த வகையில் ஞான பெருமுளை நந்தாது முளைத்து கருணை இளம் தளிர் காட்ட அருகாக காம குரோத மோக உலோப மதம் மாச்சரியம் முதலானவற்றை களைந்து. எப்படி களைவது? களையற களைந்து அதை வேரோடு அந்த ஏன்னா நீங்கள் பயிர் வளர வேண்டும் என்று சொன்னால் அந்த களை என்கின்ற ஒன்றை களையாது விட்டுவிட்டால் பயிரினுடைய பயன் உழவனுக்கு கிடைக்காமல் போய்விடும். அதுதான் நிலை. அரசன் தீயவரை தண்டித்தல் எது போன்றது என்று சொன்னால் பயிர் வளர்கின்ற பொழுது களையை களைவது போன்றது என்று திருவள்ளுவர் நாயனாரும் நமக்கு அறிவுறுத்தியிருப்பார். அதை இந்த இடத்துல நீங்கள் நினைவில் கொள்ளலாம். எனவே அந்த வகையில் நாம் இந்த ஆறு வகையான குற்றங்களை களைத்து அவ்வாறு களைந்த பிறகு சேம படுத்துளி செம்மையில் ஓங்கி, இந்த சேமம் என்பது பாதுகாப்பு, எனவே பாதுகாப்புக்கூடிய வண்ணமாக பாதுகாவல் செய்த பொழுது அந்த பயிர் நன்கு வளர்ந்து ஓங்குகிறது. அதான் செம்மையின் ஓங்கி. எனவே சேமம் நீங்கள் நம் முன்னே அப்பர் சாமியுடைய தேவாரம் கடந்த ஊரில் பார்த்தோம், தகவெனும் வேலியிட்டு அப்படின்னு சொன்னார். ஆக மெய்மையாம் உழவை செய்து விருப்பென்னும் வித்தை வித்து பொய்மையாம் களையை வாங்கி புறையனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவு எனும் வேலியிட்டு. ஒரு உழவன் பயிர் செய்கின்ற பொழுது பாதுகாவல் என்பது இன்றியமையாது. அப்போ தான் அந்த பயிரினுடைய பயன் உழவனுக்கு வந்து சேரும் என்பதனால் எந்த ஒரு பயிர் வளர்ப்பதாக இருந்தாலும் அதை விதைப்பது நீர் பாய்ச்சுவது அதனை களை வரும்போது அதை களைவது அதோடு அதற்கு வேலியிட்டு பாதுகாப்பு இதெல்லாம் செஞ்சால்தான் பயிர் செம்மையாக வளரும். அதாங்க சொல்ல, எனவே பாதுகாவல் செய்து செம்மையின் ஓங்கி நன்றாக இந்த பயிர் வளர்ந்து ஓங்க மெய் மயிர் புலகம் முகிழ்ந்திட. அப்போ இந்த அந்த பக்தி அன்பானது நெஞ்சத்துக்குள்ளே அந்த நெஞ்சம் என்கிற வயலில் விதைக்கப்பட்டு அது வளர்ந்து வருகிற பொழுது களைகளை களைந்து பாதுகாவல் செய்யும் பொழுது என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால்
மெய் மயிர் புலகம் முகிழ்ந்திட. எனவே நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய இந்த முடிகள் எல்லாம் சிலிர் சிலிர்த்தலும், அதுக்கு நம்ம சொல்லுவோம் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து, உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து, கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து, உன்னை போற்றி சய சய போற்றி என்னும் இந்த அந்த இதுக்கு பேர் மெய்ப்பாடு என்று பெயர். நீங்கள் இதை நம்முடைய நூல்களில் உரையாசிரியர்கள் குறிப்பிடும் பொழுது மெய்ப்பாடு, நம்ம ஒரு இறைவன் புகழ் கேட்ட மாத்திரத்தில் சிலருக்கு கண்ணீர் வரும், சில உடம்பு ஒரு சிலு சிலிருக்கும், இதெல்லாம் மெய்ப்பாட்டில் அடங்கும். அந்த முடிகள் எல்லாம் அப்படியே எழுந்து நிற்கும், அப்படியே நிற்கும். இதெல்லாம் நாம் இதுக்கு தக்க ஒரு சொல்னா அது மெய்ப்பாடு என்று பெயர். அந்த உள்ளத்தில் அந்த உண்மை உணர்வு நம் நெஞ்சத்தை தொடுகின்ற பொழுது, நம் இன்னும் சுருக்கமாக சொல்ல நம்முடைய அறிவு இறைவன் திருவடியை தொடுகிற அந்த நொடி பொழுதில் ஒரு சிலிர்ப்பு நமக்குள்ளே ஏற்படுகிறது. அது அந்த வழிபாட்டின் பயனாக பக்தி பெருக்கின் காரணமாக வருவது. அதாங்க சொல்ல சேமப்படுத்துளி செம்மையின் ஓங்கி மெய் மயிர் புலகம் முகிழ்ந்திட. இது இந்த முகிழ்தல்னா அரும்பு எடுத்தல் என்று சொல்வது. எனவே அரும்பு எடுத்திடக்கூடிய வண்ணமாக முகிழ்ந்திட அம்மென, இங்கே சொல்வார் அவ்வாறு அந்த அழகாக அம் மென, ஆனால் அம் என்பதுக்கு அழகாகன்னு பொருள். எனவே மெய்மயிர் புலகம் முகிழ்ந்துட்டு அம் என கண்ணீர் அரும்பி, அப்படியே இந்த உள்ளம் இந்த உடல் சிலிர்க்க இந்த கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கு வருகிறது. கண்ணீர் அரும்பி, அவ இந்த அரும்புதல் முதல்ல சொன்னார் முகிழ்த்திட, அந்த முகிழ் என்பதற்கு அரும்பு என்று பெயர். இந்த அந்த வகையில் அது முகிழ்ந்து இப்போ அரும்பாகிறது. அதுக்கப்புறம் கடிமலர், அந்த அரும்பு நீங்கள் நம்முடைய நூல்களில் பூ என்று சொல்லுகிறோம். அந்த பூவுக்கு எத்தனை வகையான பெயர் இருக்கிறது என்பதை நீங்கள் நன்கு ஆய்ந்து பார்த்தீங்கன்னா மலர், போது, வி, மொட்டு, அரும்பு அப்படின்னு பல பெயர் உண்டு. அது அந்த பருவத்துக்கேற்ப பெயர் உண்டு. அதனால் முதல்ல மொட்டாக இருக்கிறது, அடுத்தது அரும்பாகிறது, அரும்பு மலராகிறது, மலர் காயாகிறது, காய் கனியாகிறது, கனிந்த பிறகு அது எந்த மரத்தில் பற்றுக்கோடாக இருக்கோ அது கீழே விழும். சில நேரங்களில் பூவாக இருப்பது கூட முதிர்ந்த பொழுது அந்த மரத்திலிருந்து கீழே விழும். அப்படி விழுகின்ற பொழுது அதுக்கு வி என்று பெயர். எனவே மலர் என்றும் போதென்றும் பல பெயர் உண்டு. அதனால் இங்கே கண்ணீர் அரும்பி, இங்கே கண்ணீர் அரும்புதல். அதுக்கப்புறம் கடிமலர், இங்கே கடிமலர், கடி என்று சொல்லுக்கு மனம் என்று பொருள், நறுமணம். எனவே நல்ல நறுமணமிக்க மலர் மலர்ந்து புண்ணிய அஞ்செழுத்து அரும் காய். இப்போ பார்த்தீங்கன்னா எதை விதைத்தோம் அப்படின்னு கேட்டால் என்ன காய் வந்திருக்கிறது, அஞ்செழுத்து என்கின்ற அரும் காய். அப்போ நீங்கள் ஒரு கேள்வி, இந்த நெஞ்சத்தில் எதைங்க விதைப்பது, குருநாதன் உபதேசிக்கிற உபதேசம் இருக்கு பாருங்கள், ஐந்தெழுத்து மந்திரம்தான் உபதேசமாக இந்த செவி வழியாக போகிறது. அப்போ செவி என்கின்ற மடையில் குருநாதன் தருகிற உபதேசம்தான் விதையாக நெஞ்சம் என்கிற வயலை விதைக்கப்படும் பொழுது அது வளர்கின்ற காலத்தில் காம குரோத லோப மோக மதம் மாச்சரியம் என்கிற குற்றங்களை கலைந்து பாதுகாப்பு செய்து வளர்த்து வந்தால் இந்த விதை வளர்ந்து முதிர்ந்து எப்படி மொட்டாகி அரும்பாகி மலராகி பிறகு காயாகிற, என்ன காய், அஞ்செழுத்து அரும் காய். இங்கே அஞ்செழுத்து இங்கே எது உபதேசமாகிய அரும் காய் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். எனவே கண்ணீர் அரும்பி, கடிமலர் மலர்ந்து, புண்ணிய அஞ்செழுத்து அரும் காய். இப்போ அந்த உபதேசம் என்கிற வண்ணமாக ஐந்தெழுத்து என்பது தோன்றி நஞ்சு பொதி கால கண்டமும் கண்ணொரு மூன்று, இது இறைவனுக்குரிய அடையாளம் சொல்கிறாங்க. நஞ்சு பொதி கால கண்டம் ஆக கருத்திருக்கக்கூடிய கண்டமும் கண் ஒரு மூன்றும் இறைவனுடைய வடிவத்தினுடைய சிறப்பை சொல்லக்கூடிய வண்ணமாக இங்கே கண் ஒரு மூன்றும் என்று குறிப்பிடுகிறார். இதில் ஒரு நல்ல ஆழமான குறிப்பு என்னென்னா, அஞ்செழுத்து தானே சிவபெருமானாய் தோன்றி நின்றது. ஏதா தோன்றி நஞ்சு பொதி கால கண்டம் என்பது அஞ்செழுத்து அருங்காய் தோன்றி, அந்த அஞ்செழுத்து என்பது தான் சிவத்தினுடைய வடிவம். நீங்கள் உண்மை விளக்கம் படிக்கும் பொழுது நம சிவாய என்று சொன்னால் ஒரு வடிவம், சிவாய நம என்றால் ஒரு வடிவம் என்பதை உண்மை விளக்கம் படித்தவர்கள் நன்கு அறிந்திருப்பீங்க. எனவே ஐந்தெழுத்தும் ஐந்து பதம், இந்த ஐந்தெழுத்து சிவபெருமானுக்கு வடிவமாக இருப்பது, பெயராக இருப்பது, அவனுக்கு அவனுடைய பெயராகவும் வடிவமாகவும் அவனுடைய மந்திரமாகவும் இருப்பது, இதெல்லாமே இந்த அஞ்செழுத்து தான். எனவே அஞ்செழுத்து என்கின்ற அரும்காய் தோன்றி, எனவே அஞ்செழுத்து தானே சிவமாக
இங்கே தோன்றி நிற்கிறது என்கிற குறிப்பை நம்முடைய அடிகள் பட்டினத்து அடிகள் குறிப்பிடுகிற தோன்றி நஞ்சு போதி கால கண்டமும் கண் ஒரு மூன்றும் தோல் ஒரு நான்கும் இதெல்லாம் சிவபெருமானுடைய அடைய நான்கு தோலும் சுடர் முகம் ஐந்தும் பெருமானுடைய ஐந்து முகங்களும் அதுக்கப்புறம் பவள நிறம் பெற்று தவள நீரு பூசி ஆக தவள அந்த பவள நிறம் பவளம் பச்சை நிறம் அம்மைக்குரிய பாகம் பச்சை நிறமாக தவள நீரு வெண்மையான திருநீற்றை பூசி அறுசுவை அதனினும் உருசுவை உடையதாய் ஆறு சுவை என்று சொல்லக்கூடிய அந்த அறுசுவையினும் உருசுவை உடையதாய் மிக்க சுவை உடையதாக நீங்கள் ஐந்தெழுத்தாகிய அந்த அமுதத்தை அந்த காய் கணிகின்ற பொழுது அது தருகிற சுவை இருக்கிறதே அந்த சுவையை உலகத்தில் காணக்கூடிய எந்த பொருளும் கொடுக்காது. எனவே அஞ்செழுத்து என்கின்ற அரும்காய் முதிர்ந்து அது சுவை தருகிற அது பழம் அந்த சுவையானது உலக இன்பங்களை விட மேலான இன்பம் அதான் இங்கே குறிப்புங்க அறுசுவை அதனினும் உருசுவை உடையதாக எப்படிப்பட்டது இந்த ஐந்தெழுத்தாகிய கனி அப்படின்னு கேட்டிங்கன்னா காணினும் கேட்பினும் கருதினும் கழிதரும் இந்த எப்படிப்பட்டது இன்பம் அப்படின்னு கேட்டால் ஐயா இந்த ஐந்தெழுத்தாகிய கனியை நீங்கள் பார்த்தாலே இன்பம் இருக்கும். இந்த ஐந்தெழுத்தாகிய கனி கேட்பினும் இன்பம் தருவது இது கருதும் போது இன்பம் தரும். எனவே காணுதல் கேட்டல் கருதுதல் இந்த மூன்று வகையிலும் கழிதரும் கழிதருன்னா மகிழ்ச்சியை தருகின்ற இன்பத்தை தருகின்றதாக இருக்கிறது. எனவே அப்படியே நேர திருவாசகத்தில் போனீங்கன்னா மணிவாசக பெருமான் சொல்வார் நினைதோறும் காண்தோறும் பேசும்தோறும் எப்போதும் அனைத்து எலும்பு உள் நெக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கு சென்று ஊதாய் கோத்தும்பி அப்ப திணைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே இந்த உலக மயக்கமாகிய தேன் உனக்கு வேண்டாம். நான் உனக்கு ஒரு தேன் சொல்லுகிறேன் அம்பலத்தை ஆடுகிற தேன் இருக்கிறது ஆனந்த வெள்ளத்தில் ஆடுகிற அந்த தேன் இருக்கிறது அது நீ பார்த்தாவே இன்பம் பருகினா இன்பம் நினைத்தால் இன்பம். ஆனால் உலகத்தில் காணப்படுகிற எந்த பொருளுமே நீங்கள் சுவைத்தால் அன்றி அதை விடயத்தை அனுபவித்தால் அன்றி இன்பம் வாராது. ஆனால் பானும் காணும் பொழுதே இன்பம் தருவது கேட்கும் பொழுதே இன்பம் தருவது நினைக்கும் பொழுதே இன்பம் தருகிற ஒரு இனிய பொருள் உண்டு என்றால் அதுதான் சிவம். எனவே ஐந்தெழுத்தாகிய அது கணிந்து தோன்றி முதிர்ந்து நிற்கக்கூடிய நிலையில் பெருமான் இங்கே நமக்கு வடிவமாக நின்று அவனுடைய உருவத் திருமேனியாக நின்று தோளொரு நான்கும் சுடர்முகம் ஐந்தும் பவள நிறம் பெற்று தவள நீரு பூசி அறுசுவை அதனினும் உருசுவை உடையதாய் எனவே நாம் உணவு எடுத்து கொள்ளக்கூடிய சுவையை விட நாவினால் சுவைக்கக்கூடிய சுவையை விட இனிமை உடையதாக இருப்பது. எனவே இது எப்படிப்பட்ட இனிமை காணினும் கேட்பினும் கருதினும் கழிதரும். அப்போ நீங்கள் எப்படி பார்க்கணும் காணினும் கழிதரும் கேட்பினும் கழிதரும் கருதினும் கழிதரும். எனவே இந்த கற்றவர் உண்ணும் கற்பக கனியை என்று நம்முடைய ஒன்பதாம் திருமுறையில் பேசப்பெறுங்க கழிதரு தேனே கடலமுதே கரும்பே என்று திருப்பள்ளி எழுச்சியில் சொல்லும்போது கழிதரு தேனே கரும்பே விரும்பு அடியார் என்று மணிவாசக பெருமானும் அந்த கழிதரு தேனே மகிழ்ச்சியை தருகிற தேன் அதுதான் இங்கே சொல்வது. எனவே அந்த வகையில் காணினும் கேட்பினும் கருதினும் கழிதரும் சேனுயர் மருத ஆக நல்ல வானை தொடும் அளவுக்கு உயர்ந்து நிற்கக்கூடிய மதில் உடையதாக இருக்கக்கூடிய மருதவானனாக அந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய மாணிக்க தீங்கனி முன்ன சொன்னார் ஐந்தெழுத்தாகிய அருங்காயின்னு சொன்னார். இப்போ அந்த அருங்காய் எது அப்படின்னா அந்த காய் தான் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காய் முதிர்கின்ற பொழுது கண்டமும் கண் ஒரு மூன்றும் தோல் ஒரு நான்கும் முகம் ஒரு ஐந்தும் அப்படியே ஒரு பார்த்தீங்கன்னா என் அலங்காரமாக கண்டம் என்ற ஒன்றை சொல்லி கண் ஒரு மூன்று மூன்றுக்கு அப்புறம் நான்காக நான்கு தோலும் முகம் ஐந்தாகவும் ஆறு சுவை என்று இந்த அடுக்கும் காட்டியிருக்கிறார். நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம். எனவே அவ்வாறு சேனுயர் மருத மாணிக்க தீங்கனி மாணிக்கமாகிய தீங்கனி முன்ன அருஞ்சுவை ஐந்தெழுத்தாகிய அரும்கனி என்றார் அதுதான் இப்போ எதுவாக நிற்கிறது மாணிக்க தீங்கனி எப்படி இருக்குது பைய பைய பழுத்து. இப்போ அந்த நெஞ்சம் நீங்கள் நாள்தோறும் ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்ல சொல்லத்தான்க நெஞ்சம் கனியும்
இந்த வயல் நம்முடைய நெஞ்சம் எப்படி பக்குவப்படுகிறது? மந்திரத்தால தான் பக்குவப்படும். நீங்கள் மந்திரம் சொல்லி பக்குவப்பட்ட பிறகு உங்களுக்கு மந்திரம் வேணுமா வேண்டாமாங்கிறது அப்பாற்பட்டது. நீங்கள் ரொம்ப ஒரு அழகாக ஒரு பாட்டு சொல்லுவாங்க, மந்திரம் என்பது நீங்கள் உள்ளம் செம்மையாவதற்கு மந்திரம் அவசியம் தேவை. நீங்கள் மந்திரம் சொல்லாமல் உள்ளம் செம்மையாகாது. எனவே உள்ளம் செம்மையாவதற்கு மந்திரம் நிச்சயம் வேண்டும். ஏன்? அதுதான் நம்மை பக்குவப்படுத்துவது. அதுதான் உள்ளத்தில் போய் அது விதைத்து வளர்ந்து கனி தரும் தேனாக, மதுர கனி தருகின்ற வண்ணமாக, மாணிக்க தீங்கனி பைய பைய மெல்ல மெல்ல. இந்த பைய பைய என்ற சொல் மதுரைக்கு கீழே திருநெல்வேலி பகுதி போன்ற பகுதிகளில் மக்கள் வழக்கில் இன்றும் பின்பற்றப்படுகிற சொல் வழக்கில் இருக்கக்கூடியதாக இருப்பதுங்க. நீங்கள் திருஞான சம்பந்த பெருமான் மதுரையில் தங்கியிருந்த காலத்து பாண்டிய மன்னனுடைய ஆணையின் வண்ணமாக சமணர்கள் அடியார்கள் தங்கியிருந்த திருமடத்திற்கு நெருப்பு வைத்த பொழுது இந்த நெருப்பினுடைய துன்பம் பாண்டிய மன்னனை மெல்ல சென்று பற்றட்டும் என்று ஆணையிட்டு அருளினார் திருஞான சம்பந்த பெருமான். எனவே பையவே சென்று பற்றுக பாண்டியர்க்காக என்று திருஞான சம்பந்தர் அந்த பையவே என்ற சொல்ல அங்கே பயன்படுத்தியிருக்கிறார். இங்கே சொல்ல பைய பைய பழுத்து. எனவே ஒரு காய் முதிர்ந்து கனியாதல் என்பது அந்த மெல்ல மெல்லத்தான் பழுக்கிறது. அதுபோல் நம்முடைய நெஞ்சமும் மெல்ல மெல்லத்தான் பழுக்கும். அஞ்செழுத்தை சொல்ல சொல்லத்தான். எனவே பைய பைய பழுத்து கைவர. இப்போ அந்த அனுபவம் கைவருகிறது. கைவர எம்மனோர்க்கு இனிது இனிது அருந்தி. ஆக இந்த உபதேசத்தை பெற்று ஐந்தெழுத்தின் காரணமாக அந்த தீங்கனி சுவையை நாம் அனுபவிக்கக்கூடிய நிலையில் எம்மனோர்க்கு இனிது இனிது அருந்தி. எனவே அதை விருப்பத்தோடு அருந்தி செம்மாந்திருப்பேன். எனவே இந்த உலக வாழ்க்கையில் இந்த மானிட சட்டை எடுத்தவர்கள் தன்னுடைய நெஞ்சம் என்கிற வயலை பக்குவப்படுத்தி, ஏன் கரடு முரடாக கல்லும் பாறையுமாக கிடந்த வேண்டாத மரங்களெல்லாம் நன்கு வளர்ந்து முதிர்ந்திருந்த நிலையில் அந்த வேரோடு அவற்றையெல்லாம் களைந்து அந்த மண்ணை பக்குவப்படுத்தி நீர் பாய்ச்சி விதை விதைத்து எரு இட்டு வளர்த்து அவன் அந்த போகத்தை உரிய காலத்தில் அனுபவிப்பது போல நெஞ்சத்தை பக்குவப்படுத்தி களைய வேண்டியதை களைந்து உரமிட வேண்டியவற்றை உரமிட்டு நீங்கள் வளர்த்து வந்தால் ஐந்தெழுத்து என்கிற கனி உங்களுக்கு அனுபவமாக கிடைக்கும். அந்த இன்பம் பெரும் இன்பமாக பேரானந்தமாக இருப்பது. அப்படி அந்த இன்பத்தை அனுபவித்தால் இந்த மண்ணுலக வாழ்க்கையில் நீங்கள் செம்மாந்து இருக்கலாம். செம்மாந்து சிம்புளித்து என்பது சுந்தரமூர்த்தி சாமியுடைய தேவாரம். அது நீங்கள் அங்கே பார்த்துக்கொள்ளலாம். அதனால் செம்மாந்திருப்பர். எனவே செம்மையாக இருப்பர். இருமாந்திருப்பன்களோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு சிறுமான் ஏந்திதன் சேவடி கீழ் சென்று அங்கு இருமாந்திருப்பன்களோ என்று அப்பர் அருளியது தான் அந்த செம்மாந்து இருப்ப. எனவே செம்மாந்து இருப்ப இதெல்லாம் பக்தி நெறிக்குள்ள நுழைந்து அந்த நெஞ்சத்தை பண்படுத்தினா வருகிற பயன். இதை விடுத்து விட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், தனக்கு கிடைத்த வயலை, அதாவது நெஞ்சமாகிய வயலை பயிர் செய்து பயன்பெறாமல் அந்த நெஞ்சமாகிய வயலை பாழ்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதாங்க ஆசிரியர் பட்டணத்தடிகள் உணர்த்துகிற ஒன்று. எனவே ரெண்டு உழவரை காட்டுகிறார். ஒரு உழவன் அந்த நிலத்தை எப்படி பண்படுத்தி பயன்பெறுகிறான் என்று காட்டுகிறார். இன்னொரு உழவனை காட்டி இவன் சோம்பேறியாக மடி என்று சொல்லக்கூடிய அதில் இருந்ததனால நிலம் இருந்தும் பயனை பெறாதவனாக இருக்கிறான். அதான் உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ என்று முதல் வரியில் சொன்னார் பாருங்க. அந்த உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ என்பது நல்ல உழவனுக்குரிய பயன். ரெண்டாவது வரியில் சொல்லக்கூடிய கழப்பின் வாரா அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த கழப்பு என்பது மடி சோம்பல். கழப்பின் வாரா கையறவு உழவோ, நீ சும்மா நிலம் இருக்கு என்று சும்மா வைத்து கொண்டா பயன் கிடைக்குமா? உனக்கு கிடைக்காது. அப்போ அந்த காட்டில் என்ன நடக்கும்? நீங்கள் நெல் அந்த உங்களுக்குரிய இடத்தை பண்படுத்தி உழவு செய்யலைனா என்ன ஆகும்? கண்ட கண்ட முள் மரங்களும் நச்சு மரங்களும் வளர்ந்து கிடக்கும். அப்புறம் பாம்பு பள்ளி தேளு பூரா போன்ற கொடிய விஷமுடைய உயிர்களெல்லாம் அந்த காட்டில் தனக்கு அந்த இடத்தை தனக்கு இருப்பிடமாக கொண்டிருக்கும். எனவே நல்ல பயிர் செய்ய வேண்டிய நிலத்தை நீங்கள் ஒழுங்காக பண்படுத்தவில்லை என்றால் நச்சு மரங்களும் நச்சுத்தன்மை உடைய விலங்குகளும் பாம்பு பள்ளி பூரான் போன்ற அவையெல்லாம் தான்
அங்கு வாழுமே அன்றி நீ நினைப்பது போல நல்ல தீஞ்சுவையுடைய கனி உனக்கு கிடைக்காது என்பதான் கருத்துங்க. இனி சொல்வது அனைத்தும் நல்ல நிலத்தை பண்படுத்தாதவன் பெறுகிற நிலை அதான் சொல்றார். பாருங்க, சிலர் இதில் வாராது, இந்த உழைப்புக்கு வாராது. மனம் எனும் புணத்தை, நெஞ்சமாகிய அந்த இடத்தை வெறும் பாழாக்கி அவற்றை உழுது பண்படுத்தாமல் பாழாக்கி விட்டார்கள். வரும் பாழாக்கி காமக்காடு மூடி, காமம் என்றால் ஆசை, ஆசை என்கிற அந்த மரத்தை வளர்த்து வளர்த்து இந்த ஆசை இப்போ காடாக ஆகிவிட்டது. எனவே காமம் என்கிற காடு மூடி தீமை செய்கிற ஐம்புல வேடம். இது காடு என்பது ஏன் சொன்னார்னு கேட்டிங்கன்னா, இந்த பழைய காலங்களில் கள்வர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் காட்டில் தாங்க மறைந்திருப்பான். அவன் பகல் பொழுதில் மறைந்திருப்பான், இரவு நேரத்தில் வெளிப்படுவான். அதனால் அவனுக்கு கள்வன் என்று பேர். அதனால் இறைவனை கூட நாம் ஏன் கள்வன் சொல்லுகிறோன்னா, நெஞ்சம் என்ற இந்த இடத்துல நாம் காணும் வண்ணம் இல்லாமல் மறைந்திருப்பதனால உள்ளம் அங்கு அவர் கள்வனாக இருக்கிறான் என்பது திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தில் பார்க்கிறோம். அதனால் அதுபோன்று இவர்கள் இந்த நெஞ்சமாகிய புணத்தை என்ன பண்ணிட்டு வரும் பாழாக்கி, ஒரு உழவும் செய்யாமல் நல்ல நிலத்தை நஞ்சை நிலமாக கையில் கொடுத்தா ஒரு பயிரும் செய்யாமல் அதை வெறும் பாழாக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். வரும் பாழாக்கி காமம் என்கிற காடு அப்படியே மூடி தீமை செய்கிற ஐம்போல வேடர்கள் ஆரலைத்து ஒழுக, ஆரலைத்து ஒழுகனா அவர்கள் அந்த வழியாக வருகிறவர்களெல்லாம் பொருளை பறிப்பது அதான் சொல்வது. எனவே உலக இன்பமாகிய காணல் என்பது இந்த இடத்துல வருகிற பொருள். நீங்கள் ஆரலைத்து ஒழுகல் என்பதற்கு வழிப்பறி செய்தல்னு பேர். நீங்கள் நூலில் படிச்சிங்கன்னா நமக்கு நன்கு தெரிந்த இடம், நம்பி ஆரூரராகிய சுந்தரர் சேர நாட்டிலே இருந்து வரும்பொழுது முருகன் பூண்டி என்ற திருத்தலத்தில் இறைவன் பூதகணங்களை வேடராக்கி அவர்கிட்ட போய் வில்லை காட்டி வெருட்டி மிரட்டி அவற்றுக்கிற பொருள்லாம் பறித்து கொண்டார் என்பது நம்முடைய பெரிய புராணத்தில் கடறிச்சரிவார் புராணம் படிக்கும்போது நீங்கள் அறிந்திருப்பீங்க, பாருங்கள். எனவே கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் விரவலாமை சொல்லி திடுகு மொட்டன குத்தி கூரை கொண்டு ஆரலைக்கும் இடம் சொல்லு பாருங்கள், ஆரலைக்கும் இடம். எனவே கள்வர்கள் நம்மிடத்திற்கு பொருளை பறித்து கொள்ளக்கூட இடமாக என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன் தேவாரத்தில் பதிவு செய்கிறார். எனவே ஆரலைத்து ஒழுக, எனவே நல்ல நிலத்தை கொடுத்து அதை பண்படுத்தாமல் வைத்திருப்பவன் காமம் என்கிற காட்டை வளர்த்து ஐம்பல வேடர்களை கொண்டு வழி செல்லுகிற எல்லாத்தையும் பறித்து கொள்ளுதல். எனவே ஆரலைத்து ஒழுக இன்ப பேய்த்தேர் எட்டா. எனவே இன்ப பேய்த்தேர், இன்பமாகிய பேய்த்தேர்னார். இங்கே இன்பம் காணல் நீராக, பேய்த்தேர்னா காணல் நீர், இருப்பது போல தோன்றும். நம்ம சாலைகளில் செல்லும் பொழுது கண்ணு கட்டிய தூரத்தில் அப்படியே நீங்கள் வெயில் அடிக்கக்கூடிய காலங்களை பார்க்கலாம், அப்படியே சாலையில் நீர் இருப்பது போல தெரியும். அதுக்கு காணல் நீர் என்றும் பேய்த்தேர் என்றும் இலக்கியத்தில் பேய்த்தேர்னு பேர். எனவே இன்ப பேய்த்தேர் எட்டாவது ஓட நீங்கள் அப்படியே திருவாசக வரியில் சொன்னீங்கன்னா, இந்த ஆன்மாக்கள் உரிய நிலையில் உபதேசம் பெறாமல் தேடுகின்ற பொழுது இந்த போய் அந்த அந்த எட்டாவது இருக்கக்கூடிய காணல் நீரை படுகுவதற்காக இழைத்து ஓடுகின்றன என்று குருநாதனை விட்டு நீங்கிற உயிருடைய தன்மையாக மணிவாசக பெருமான் அருளியிருப்பதையும் நீங்கள் திருவாசல பார்க்கலாம். அதான் சொல்ல, எனவே அந்த வகை இன்ப பேய்த்தேர் எட்டாவது ஓட கல்லா உணர்வெனும் புல் வாய் அலமர. இந்த கற்றல் என்ற நிலை இல்லாமல் கல்லாத உணர்வு என்னாச்சு, புல்வாய் அலமர. இங்கே புல்வாய் என்பது வாயில் கொண்டு மானுக்கு புல்வாய் என்று பெயருங்க. எனவே கல்லா உணர்வெனும் புல்வாய் அலமர, அந்த மான் தண்ணீர் தாகத்துக்காக போய் பருகலான்னு போனால் அது காணல் நீரை நீர் என்று கருதி பேய்த்தேர் முகக்குறும் பேதை குணமாகும் என்று திருவாச சொல்வார். அதாங்க சொல்வார். எனவே புல்வாய் அலமர இச்சை வித்து குத்துழி யானென பெயரிய நச்சு மாமரம் நனி மிக முளைத்து. எனவே ஆசையின் காரணமாக ஆசையாகி விதையை விதைத்து அந்த பயிர் அப்படியே வளர்ந்து இருக்கதான். அது என்ன மரமாக இருக்குது, நச்சு மரமாக இருக்கிறது, நல்ல மரம் அல்ல. அங்கே முன்ன பார்த்தது உழவின் காரணமாக வந்த அஞ்செழுத்து என்கிற அருங்காய்
நன்கு கனிந்து முதிர்ந்து என்னவாக இருக்கிறது, மாணிக்க தீங்கனியாக இருந்தது. ஆனால் இங்கே எப்படி இருக்குதுன்னு கேட்டால், ஆசை என்கின்ற அந்த விதையை விதைத்து அதில் உத்துழி யானினும் பெயரிய, யான் என்கின்ற பெயரிய நச்சு மாமரம் நனி மிக முளைத்து. அப்போ எது நச்சு மரம்? இந்த வரியில் சொன்னால் நான் என்பதும் எனது என்பதும் இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய நச்சு மரம். அதனால் அந்த நச்சு மரத்தை வேரோடு களைதல் வேண்டும். நீங்கள் இறை அருளுக்கு உட்பட யான் என்பதும் எனது என்பதும் களைந்தாத்தான்ங்க பக்தியினுடைய உண்மை நிலை. நான் என்பதும் எனது என்பதும் நம்மை விட்டு நீங்கவில்லை என்றால் பக்தியின் பயனை அனுபவிக்க இயலாது. எனவே இறைவன் தான் பக்திக்கான பயன். இறைவனை எப்போது அனுபவிக்க முடியும்? நான் என்பதையும் எனது என்பதையும் விட்டாலன்றி அந்த அனுபவம் உயிருக்கு வாய்க்கப்பெறாது. அதனால் இங்கே சொன்ன நச்சு மாமரம் நனி மிக முளைத்து. எனவே இப்போ யான் என்கின்ற நச்சு மரம் மிக உயர்ந்து நிற்கிறது. அந்த நிலையில் சொல்ல நச்சு மாமரம் நனி மிக முளைத்து பொய் என் கவடுகள். இது நச்சு மரம் முளைத்து பொய் என்கிற கவடு கிளைகள்னு சொல்கிற பார்த்தீங்களா, மரத்தின் கிளை. அந்த பொய் என்கின்ற கவடுகள் போக்கி செய்யும் பாவ பல் தழை. இந்த நச்சு மரம் அப்படியே வளர்ந்து கிளைகளை விட்டிருக்க அந்த கிளைகளிலிருந்து பாவம் என்கிற பல் தழை, நம்ம இலை என்று சொல்ல பாருங்க அதான் தழை. எனவே பாவ பல் தழை பரப்பி பூ என்னும் கொடுமை. இங்கே நல்லா கவனித்து பாருங்க, நச்சு மரம் எது அப்படின்னு கேட்டால் யான் எனது என்கின்ற நச்சு மரம். அதில் எது கிளையாக இருக்குது? பொய் என்கின்ற கிளையில் எது இருக்கிறது? பாவம் என்கிற இழை, பாவம் என்கிற பல் தழை இருக்கிறது. எனவே பாவம் என்கிற இலை அது பரப்ப பூ என்னும் கொடுமை. இங்கே கொடுமையாகிய பூ, அதாவது இங்கே கொடுமை என்பது கோபம். எனவே கொடுமைய கோபமாகிய வெகுளி என்று சொல்லக்கூடிய அந் அது அரும்பி கடுமை மலர்ந்து. நீங்கள் நல்லா கவனித்து அந்த சொல்லாட்சியை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்தாத்தாங்க இந்த ஊமை தெரியும். நச்சு மரம், எனவே இது நன்மை தரக்கூடிய மரம் அல்ல. எது அப்படின்னு கேட்டால் யான் எனது என்கின்ற நச்சு மரம் நன்கு வளர்ந்தது, கிளை பெருகியது. இப்போ இந்த மரத்திலிருந்து கிளை வந்துச்சு, என்ன கிளை? பொய் என்கின்ற கிளை. இந்த பொய் என்கிற கிளையில் அதிலிருந்து என்ன வருகிறது? இலை, கிளையிலிருந்து இலையல் இலை வரும் அல்லவா. என்ன இலை? பாவம் என்கிற பல்வகைப்பட்ட இலை. எனவே பொய் என்கின்ற கிளையில் பாவம் என்கிற பல் இலை வர, அதுக்கப்புறம் இலை வந்த பிறகு என்ன வரும் அப்படின்னு கேட்டால் பூ வரும். எனவே பல் தழை பரப்ப பூ என்னும் வெகுளி. இங்கே வெகுளி கொடுமை என்பது வெகுளியை குறிப்பு கோபம். எனவே கோபம் என்கின்ற அந்த அது அரும்ப கடுமை மலர்ந்தது. எனவே இங்கே கடுமை, எப்போ கோபம் வருகிறதோ நம்ம இடத்த கடும் சொல் வந்துவிடும். இதெல்லாம் திருவள்ளுவர் கூடாது என்று சொல்லப்படுறதான் இப்போ வளர்ந்துருக்கிறது. நச்சு மரம் இருக்கிறது, கொடுமை இருக்கிறது, அதுக்கப்புறம் இதெல்லாம் பொய் இருக்கிறது, இதெல்லாம் எதெல்லாம் நீக்கணுமோ அதெல்லாம் இப்போ இருக்கிறது. அதனால் கொடுமை என்கின்ற அந்த அரும்பி கடுமை மலர்ந்து. கடுமை என்பது கடுஞ்சொல் சொல்லுதல். எனவே நாம் சொல்லக்கூடிய சொல்லெல்லாம் இனிய சொல்லாக இருக்க வேண்டும். அதை விட்டு விட்டு இன்னா சொல்லை சொல்வது. எனவே கடிய வார்த்தைகளை பயன்படுத்த, எப்போ உங்கள் உள்ளத்தில் கோபம் வருகிறதோ கோபம் சிந்தனையை நீக்கிடும். அதனால் நம்ம சொல்லக்கூடிய சொல்கள் இது சொல்லலாமா சொல்லக்கூடாதா இதெல்லாம் தெரியாமல் நாம் வெவ்வேறு வகையான வார்த்தைகளை கோபத்தின் காரணமாக பேசுவோம். அதனால் இங்கே சொல்லார் அது கடுமை மலர்ந்து துன்ப பல்காய் தூக்கி. இப்போ இந்த கடுமை என்பது வந்ததுனால இப்போ காய் வந்துருச்சு. செடி செடி மரமாகி மரம் கிளைகளை பரப்பி கிளையிலிருந்து இலை வருகிறது, அதுக்கப்புறம் பூ வந்தது, பூ இப்போ காயாயிருச்சு. என்ன காய்? துன்பம் என்கிற பல்காய். எனவே இப்போ காய் எதுனா துன்பம்தான் காய். துன்ப பல்காய் தூக்கி அப்படியே தொங்கி கொண்டு இருக்கிறது. காய் தொங்கி கொண்டு, எது துன்பம் என்கிற காய் தொங்கி கொண்டிருக்க பின்பு மரணம் பழுத்து ஒரு நாள் இறந்து விட்டோம் என்கின்ற ஒரு நடக்கிறது. அப்போ இந்த மரணம் என்பது பழுத்து விட்டது. அப்போ இந்த நம்ம நெஞ்சம் என்கிற வயலில் நாம் நான் நான் என்பதும் எனது எனது என்கிற மரத்தை வளர்த்து அதுக்கு பிறகு அதில் அந்த பொய் என்கின்ற கிளைகளை விரித்து அதன் பிறகு பாவம் என்கிற பல்வேறு வகையான இலை மலர்ந்து அந்த இலைக்கு பிறகு அது என்ன செய்தது? கொடுமை என்கிற ஒன்றை அரும்பியது. அதன் பிறகு கடுஞ்சொல் என்பது மலர்ந்தது. அதன் பிறகு
துன்பம் என்கிற பல் காய் தொங்கிக் கொண்டிருந்தது. அதன் பிறகு இந்த காய் பழுத்த பொழுது மரணம் என்ற ஒன்று பழுத்தது. அப்போ இந்த வாழ்க்கை என்னாகி போச்சுன்னு கேட்டால், வந்து இருந்து கோபப்பட்டு வருத்தப்பட்டு வெவ்வேறு வகையான கடும் சொற்களை சொல்லி சொல்லி இந்த நெஞ்சமாகிய புணத்தை பாழா போயிருச்சே, நல்லா பயன்படுத்த விட்டு விட்டு இப்படி பாழாக்கி விட்டானே என்று பட்டணத்து அடிகள் வருந்துகிறார்கள். எனவே மரணம் பழுத்து என்னாச்சுனர், கடைசியாக போய் எங்கே விழுந்தான், நரகிடை விழுந்து. இவே நரகிடை விழுந்து தமக்கும் பிறர்க்கும் உதவாது, இவனுக்கு இவனுக்கே பயன்படலை. நல்லா சிந்தித்து பாருங்க, நெஞ்சத்துக்குள்ள நான் என்கின்ற பயிர் வளர்ப்பவன் தனக்கே உதவ மாட்டான், தனக்கு உதவாது இவங்க பிறருக்கு உதவ போகிறான். இந்த சொல் பாருங்க எவ்வளோ அழகாக சொல்லுகிறார், தமக்கும் உதவாது பிறருக்கும் உதவார். எனவே தமக்கும் பிறருக்கும் உதவார், அந்த தனக்கும் உதவி இல்லை பிறருக்கு அவனால் உதவி இல்லை. எனவே தமக்கும் பிறருக்கும் உதவாது இமைப்பிற்கழியும் இயற்கையோர் உடைத்தே. அப்படி நொடிப்பொழுதில் கழிந்து போகின்ற உலகத்தை உடையதே இந்த உலகம். எனவே இந்த உலகம் எப்படிப்பட்டது, நெருணன் நேற்று இருந்தான் இன்று உலன், இன்று இருப்பம் நாளை இல்லை என்னும் பெருமை உடைத்து உலகு என்பார் திருவள்ளுவ நாயனார். அதுபோல இமைப்பிற்கழியும் இயற்கையோர் உடைத்தே, இப்படி நொடிப்பொழுதில் மாண்டு போன மாந்தர்கள், கோடி கோணான மாந்தர்கள் மாண்டு போயிருக்கிறார். எனவே நெஞ்சம் என்கின்ற புணத்தை நல்ல பயிர் செய்து சிவபோகம் என்கிற ஒன்றை துய்க்கணும்னா உழைப்பு என்கிற ஒன்று வேண்டும். நீங்கள் அந்த உழைப்பை செய்யாது விட்டு விட்டீர்கள் என்றால் காமம் என்கிற காடுதான் வளரும். நச்சு மாமரம் வளர்ந்து காம காடு பெருகி பிறகு பாவம் என்கிற இலை படர்ந்து கொடுமை என்கின்ற பூ மலர்ந்து அதன் பிறகு கொடுமை காரணமாக கடும் சொற்களாகிய மலர் மலர்ந்து துன்பம் என்கிற காய் தொங்கிக் கொண்டிருக்க மரணம் என்கிற பழம் பழுத்து நரகத்திடை விழுவோம். ஏன் அந்த பழம் மரத்தில் பழுத்துதுன்னா மரத்திலே இருக்க கீழே விழும், அப்படி விழும்போது நரகிடை போய் விழுந்து இந்த தனக்கும் பயன்படாது பிறருக்கும் பயன்படாது இந்த வாழ்க்கையை கடந்து போய்விட்டவர்கள் இந்த உலகத்தே இருக்கிறார்கள். எனவே ஐந்தெழுத்தாகிய கனியை சுவைத்து செம்மாந்திருப்பவரும் இந்த உலகத்து உண்டு. நெஞ்சம் என்கிற புணத்தை பாழாக்கி கொண்டு நரகத்தினை விழுபவரும் உண்டு. எனவே நாம் உழைப்பை தேடுவதா களைப்பை தேடுவதா என்பதை நம்ம கையில் விடுகிறார். நீங்கள் உழைப்பீர்கள் என்று சொன்னால் அதற்குரிய பயன் கிடைக்கும், களைப்பில் இருப்பீர்களானால் அதற்குரிய பயன் நரகம் என்கிற துன்பம் என்பதை இந்த பாடலில் மிக அழகாக எவ்வளவு விரித்து கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே 10வது பாடல் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டால், முயற்சிக்கு தக்க பயன் கிடைக்கும். முயற்சி இல்லை என்று சொன்னால் சோம்பல் இருக்குமானால் அது துன்பத்தை தான் தரும். நீங்கள் திருவள்ளுவர் மிக அழகாக சொல்லியிருப்பதை திருக்குறளை வைத்து கொண்டு நீங்கள் பார்த்து கொள்ளலாம். எனவே அந்த வகையில் நமக்கு கோபம் காமம் இவையெல்லாம் நமக்குரிய குற்றங்கள், இவெல்லாம் களைதல் வேண்டும் என்பது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி 10வது பாட்டின் சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். இனி அடுத்து 11வது பாடலுக்கு செல்லலாம். 11வது பாடல், உடைமணியின் ஓசைக்கு ஒதுங்கி அரவம் படம் ஒடுங்க பையவே சென்று அங்கு இடை மருதர் ஐயம் புகுவது அணி இழையார் மேல் அனங்கன் கை அம்புக வேண்டிக்கான். இந்த பாட்டு ஒரு அகத்துறை பாட்டாக இருப்பது. அந்த உடை மணியின் ஓசை, அதாவது தன் உடம்பில் மேகலை என்கிற அணிகலன் அணிந்திருக்கிறாங்க, அந்த மணியின் ஓசை, அந்த உடை அந்த மேகலையில் இருக்கக்கூடிய மணியின் ஓசை, அந்த ஓசையை கேட்கும் பொழுது இடி முழக்கம் போல. நம்ம பாம்புகளுக்கு இயல்பாக என்ன குணம் கேட்டிங்கன்னா, அந்த இடி முழக்கம் போன்றவை கேட்கும்போது தன்னுடைய இடத்துல போய் ஒதுங்கிக் கொள்ளும், அது அப்படியே போய் மறைந்து கொண்டிருப்பது அந்த புற்றில் போய் அது ஒடுங்கிக் கொள்ளும். நீங்கள் இதை நீங்கள் இதுவும் நம்முடைய திருவாசகத்தில் திரு அண்டப்பகுதியில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். நீங்கள் அந்த பகுதி படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அது குருநாதனுடைய பெருமையும் சொல்லுவார். இந்த மான்கணம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த பகுதி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார்.
அப்படி பார்க்கும் பொழுது இந்த அறுவகை சமயத்து உடையவர்களும் உண்மையை தேடுகின்ற நிலையில் அந்த உண்மைக்கான பயன் கிடைக்காத வண்ணமாக அவங்க பலவாறு வாடி கிடப்பார்கள். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அது எவ்வாறு இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த பெருமை சொல்லியிருப்பாருங்க. அதாவது பரமானந்த பழங்கடல் அதுவே, நான் சொல்வது திருஅண்ட பகுதி மூன்றாவது பகுதி, திருவாசகத்தின் மூன்றாவது பகுதிங்க, 66வது வரியிலிருந்து. பரமானந்த பழங்கடல் அதுவே கருமா முகில் எனத் தோன்றி திருவார் பெருந்துறை வரையில் ஏறி திருத்தகு மின்னொளி திசை திசை விரிய ஐங்குல பந்தனை வாளரவு இரிய. பார்த்தீங்கன்னா அந்த வானத்தில் மின்னல் ஏற்பட்டது, பாம்புகள் எல்லாம் புற்றுக்குள்ளே போய் ஒடுங்கியது. இந்த செய்தியை தான் திருத்தகு மின் ஒளி திசை திசை விரிய ஐம்புல பந்தனை வாழ் அறவு இரிய. இப்போ நமக்கு வேண்டியது அந்த இடம்தான். வானத்தில் மின்னல் தோன்றுகிற பொழுது பாம்புகள் தன்னுடைய இடத்துல போய் புற்றுக்குள்ளே போய் ஒடுங்கி கொள்ளும். இது இங்கே வானத்து மின்னல் ஒளி எது அப்படின்னு கேட்டால் குருநாதனுடைய ஞான ஒளி வெளிப்படும் போது ஐம்புலன் என்கிற பாம்புகள் அடங்கி கொள்ளும் என்பது ஆழமான கருத்து, வெளிப்படையான கருத்து. உலகத்தில் வானத்தில் மின்னல் தோன்றுகின்ற பொழுது பாம்புகள் புற்றின்கண் அடங்கும். அதான் வால் அறவு இரிய, அவையெல்லாம் அச்சத்தோடு போய் ஒடுங்கி கொள்ளும் என்பது கருத்துங்க. அதுதான் சொல்றார், உடைமணியின் ஓசைக்கு ஒதுங்கி அந்த ஓசையை கண்டு ஏதோ இடி இடிக்கிறது என்று கருதி அறவம் பாம்பு என்ன தன்னுடைய படத்தை எடுக்காது ஒடுங்கி கொள்ளுது. படமோடு ஒடுங்க எப்போ பையவே மெல்ல. இப்படி இந்த சூழலில் சென்று அங்கு இடைமருதர், இந்த திரு இடைமருதூர் என்ற திருத்தலத்தில் பிச்சை ஏற்பதற்காக வருகிற இறைவன் ஐயம் புகுவது அணி இழையார் மேல் அனங்கன். இந்த இறைவன் அம்புகள் அந்த பிச்சை மண்டை ஓட்டு வைத்து கொண்டு பலியேற்பதற்காக வருகிறான். அந்த வீதியில் வருகிற பொழுது பெண்கள் வரும்பொழுது அனங்கனாகிய மன்மதன் கை அம்புக வேண்டிக்கான். எனவே அந்த அம்புகளை விடுத்து அவர்கள் இவ்வாறு மன்மதன் அம்பு கணைகளை தொடுக்கிறான் என்பதை இந்த பாட்டில் நமக்கு ஆசிரியர் அறிவுறுத்துகிறார். எனவே அந்த வகையில் இந்த பாடல் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகத்துறை பாடலாக வைத்து கொண்டு இந்த பாட்டில் கொடுத்துருக்கிறார். எனவே இதனுடைய குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டால், மேகலையில் உள்ள அந்த மணிகள் அந்த மகளிர் அவங்க இருக்கிறாங்க, அவங்க பலியில் இடுவதற்காக வரும்பொழுது அது சத்தமிடுகிறது, அதை சத்தத்தை கண்டு பாம்பு அது ஒடுங்குகர். என பிச்சை ஏற்பதற்காக வருகிற இறைவன் அணிந்துள்ள பாம்புகள் தன்னுடைய படங்களை சுருக்கி கொள்ளுகிறது. எனவே அந்த வகையில் இந்த பாட்டில் பசிக்கு உணவு வேண்டி பிச்சைக்கு செல்லுகின்றார் இறைவர். அந்த வகையில் தாருகாவனத்து முனிவர் அவங்களுடைய மனைவிமார்கள் அவங்க வந்து மையற்பட வேண்டி பிச்சைக்கு செல்கிறார் என்பது புராணம் சொல்லுகிற உண்மை. இப்போ இந்த பாட்டில் என்ன கருத்து உள்ளுரை பொருளாக வைக்கிறார் அப்படின்னு கேட்டால், இறைவன் ஏன் பலியேற்பதற்காக பிரம கபாலத்தோடு வந்தார் அப்படின்னு கேட்டால், தாருகாவனத்து முனிவர்கள் இறைவனுடைய முதன்மையை அழிக்க வேண்டும், இறைவன் தேவையில்லை என்று கருதி ஒரு பெருவேள்வியை செய்தார்கள். அப்போ இறைவன் பலியேற்பவனாக செல்ல பலியிடுவதற்காக பெண்கள் வந்தாங்க. இவருடைய தோற்றத்தை கண்ட மாத்திரத்தில் மையல் உற்றார்கள். அந்த செய்தி தாங்க இங்கே மன்மதன் அம்பு விடுகிறான். எனவே ஐயம் புகுவது அணியிலையார் மேல் அணங்கன் கை அம்புக வேண்டிக்கான். தன்னுடைய அம்புகளை அந்த பெண்கள் மீது விட்டான். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த தெய்வ பெண்களாக இருக்கக்கூடிய தாருகாவனத்து முனிவருடைய மனைவிமார்கள் பலியிட வந்தவர்கள் அந்த வந்த இறைவனுடைய கோலத்தை கண்டு ஒரு கணம் தங்களுடைய சிந்தையிலே அவங்க கலங்கி போனார்கள். எனவே அந்த கற்பு நிலையை அழித்து தாருகாவனத்து முனிவர்களுக்கு ஞானத்தை புகுத்தினான் இறைவன் என்பது வரலாறு. இது கந்தபுராணத்தில் விரித்து சொல்லப்படுவதுங்க. அந்த செய்தியை இங்கே வைத்து காட்டுகிறார். எனவே தாருகாவனம் என்பதுக்கு போல இங்கே திரு இடைமருதூர் என்று காட்டியிருக்கிறார். எனவே இங்கே சொல்லினுடைய பொருள் இதுதான். எனவே இறைவன் பலியிட வருகின்ற பொழுது பெண்கள் அவங்க மேகலை என்கிற அணிகலன் அணிந்திருக்கிறார்கள், அதில் ஓசையை கண்டு பாம்பு ஒடுங்குகிறது. சரி, இப்போ ஏன் பலியேற்க இறைவன் வருகிறான்? அவங்களுடைய கற்பு திறனத்தை அழித்து தாருகாவனத்து முனிவர்களுடைய அகந்தையை நீக்குவதற்காக பிச்சாடனராக பலியேற்கக்கூடிய கோலத்தில் இறைவன் வருகிறான் என்பது வரலாறு. அதை இந்த பாட்டு சொல்லுகிறது. இனி 11வது பாட்டுக்கு அடுத்து 12வது பாட்டுக்கு செல்லலாம். காணீர் கதி ஒன்றும் கல்லீர் எழுத்து அஞ்சும், காணீர் கதி ஒன்றும்
கல்நீர் எழுத்து அஞ்சும் வல்லவண்ணம் பேணீர் திருப்பணி பேசீர் அவன் புகழ் ஆசைப்பட்டு பூநீர் உருத்திர சாதனம் நீரு எங்கும் பூசுகிளீர் வீணீர் எளிதோ மருதப்பிரான் கழல் மேவுதற்கே. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது. எங்க திரு எடை மருதூரில் இருக்கக்கூடிய மருதப்பிரான் மருதவாணன் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய திருவடியில் கலக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. எல்லாருக்கும் இறைவன் திருவடியில் கலந்து இன்பம் துய்க்க வேண்டும், நாம் திருவடி பேறு அடைய வேண்டும் என்பது எல்லோருக்கும் இருக்கின்ற விருப்பம். ஆனால் விருப்பப்படுபவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை மறந்து விடுகிறார். அதாங்க சொல்லார், நீங்கள் இன்பம் பெற வேண்டும் என்று கருதினால், இறைவனுடைய திருவடி இன்பம் வேண்டும் என்றால் நீங்கள் சிலவற்றை செய்தாக வேண்டும். அதைத்தான் இந்த பாட்டு சொல்றார். அப்போ நீங்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டால், கதி என்று நீங்கள் கதி என்பதற்கு பிறப்புக்கு உட்படுவதற்கு ஒரு பேர் உண்டுங்க. திருவடி பேர் அடைவதற்கு சிவகதின்னு பேர், பிறப்புக்கு உட்பட்டிங்கன்னா பவகதின்னு பேர். கதி என்பது அதுதான். எனவே கதியை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா சிவகதி பவகதி. இறைவன் திருவடி அடைவது சிவகதி, மீண்டும் மீண்டும் பிறப்புக்கு உட்படுவது பவகதின்னு பேர். அப்போ நீங்கள் நல்ல கதி வேண்டும் என்று கருதினா, எனவே காணீர் நீங்கள் ஆய்ந்து பாருங்கள், அதான் காண் என்று சொல்வது. எனவே நீங்கள் நன்கு உற்று நோக்கி அறிதல் வேண்டும். கதி வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும், எனக்கு திருவடி பேறு வேண்டும், எனக்கு ஆசை மட்டும் திருவடி பேறு திருவடி பேறு ஆசையை வச்சுக்கிட்டேன், ஆனால் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், அதை இந்த பாட்டு சொல்கிறேன். எழுத்து அஞ்சும் வல்ல வண்ணம் பேணீர். ஆக எழுத்து அஞ்சும் வல்ல வண்ணம், எனவே காணீர் கதி ஒன்றும் என்று சொல்லும் பொழுது எழுத்து ஐந்தெழுத்து மந்திரமாகிய ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்ல வல்ல எழுத்தஞ்சும் வல்ல வண்ணம் பேணீர். ஆக இந்த பேணீர் என்பது அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை நன்றாக பேணுதல் வேண்டும். இன்னொரு வகையை சொன்னால், ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லி திருப்பணி அவனுடைய பணியினை பேணுதல் வேண்டும். பேணீர் என்று சொல்வது எதை காட்டுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய திருவடி திருக்கோயில் சார்ந்து செய்யப்படுகின்ற அந்த பணிகளை செய்வதைத்தான் இங்கே குறித்திருக்கிற. அப்போ திருப்பணி என்பதை பேணுதல் வேண்டும். அப்போ நீங்கள் கதி வேண்டும் என்று சொன்னால் வல்ல வண்ணம் நன்றாக, இங்கே வல்ல வண்ணம் என்பது குரு உபதேசம், குருநாதனிடத்தில் உபதேசம் பெற்று ஐந்தெழுத்து மந்திரத்தை எண்ணுதல் வேண்டும். எனவே எழுத்து அஞ்சும் வல்ல வண்ணம் கற்க வேண்டும். ஆனால் நீங்கள் கல்லீர் நீங்கள் இந்த சொல் பாருங்கள், கதி வேண்டும் என்று கருதுவீராயின் காணீர் கதி. கதி வேண்டுமா? ஆமாங்க, எனக்கு கதி வேண்டும். அப்படி என்ன பண்ணும், கற்க வேண்டும். எதை கற்க வேண்டும்? எழுத்து அஞ்சும் வல்ல வண்ணம் கற்க வேண்டும். நீங்கள் அந்த செய்யுள ரொம்ப கவனமாக பொருள் எடுத்துக்கொள்ளுங்கள். பாட்டின் அமைப்பு வேறு, பொருள் செய்கின்ற முறை பார்த்துக்கொள்ளுங்கள். எனவே எழுத்து அஞ்சும் வல்ல வண்ணம் கற்றால் கதி என்பது உண்டு. நீங்கள் ஐந்தெழுத்தை கற்காது போனால் கதி என்பது உமக்கு இல்லை. அப்போ கதி வேண்டும் கதி வேண்டும் என்று கருதுகிற நீ ஐந்தெழுத்தை கற்க வேண்டாமா? ஆனால் நீ கற்கவில்லை. இப்போ என்ன சொல்கிறாரு, படிக்க வேண்டும் என்று உடன்பாட்டில் சொல்லாமல் படிக்காமல் இருக்கிறன்னு எதிர்மறையை சொல்கிறார். நீ கல்லாது வீடு பேறு வேண்டும் என்று சொன்னால் எப்படியா கிடைக்கும்? எனவே கல்லீர் நீ ஐந்தெழுத்து மந்திரத்தை குருநாதனிடத்தில் உபதேசமாக பெற வேண்டும். ரொம்ப முக்கியமான கருத்து அதுதான். எனக்கு பிடிச்சிருக்கு இன்றைக்கி நமச்சிவாயம் சொல்வது, நாளைக்கு பிடிச்சது சிவாய நம சொல்வது, நாளை மறுநாள் சிவசிவன் சொன்னால் வீடு பேறு கிடைக்குமாமே, சிவசிவை என்கிற தீவினையாலும் திருமூலம் சொல்லியிருக்கிறாரு. எனவே நாளை மறுநாள் சிவசிவன் சொல்லிக்கலாம். இப்படி நாம மந்திரத்தை மாற்றிக்கொள்ளக்கூடாது. குருநாதனிடத்தில் முறையாக உபதேசம் பெற்று அவன் அறிவுறுத்துவதைத்தான் நாம் கணிக்க வேண்டுமே அன்றி நாமே மந்திரத்தை மாற்றிக்கொண்டு போதல் என்பது கூடவே கூடாது. அதனால் இங்கே சொல்கிறாரு, கற்க வேண்டும். எதை கற்க வேண்டும்? அஞ்செழுத்தை கற்க வேண்டும். எப்படி கற்க? வல்ல வண்ணம் கற்க வேண்டும். அந்த வல்ல வண்ணம் என்பதுதான் குருவின் வழியாக குரு உபதேசமாக அவற்றை முறையாக கற்க வேண்டும். இந்த இடத்தை தான் நீங்கள் ஆழமாக கவனித்துக் கொள்ளணும். எனவே உபதேசம் பெறாமல் ஐந்தெழுத்தை கணிப்பது பயன் தருமா? நீங்கள் நான் இப்போ இருக்கிறேன், தீட்சை பெறாமல் மந்திரம் சொல்கிறையா, எனக்கு பயன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீட்சை பெறாமல் மந்திரம் சொன்னீங்கன்னா தீட்சை பெறுகிற குருநாதர் கிடைப்பார்.
அந்த குருநாதர் தீட்சையின் வழியாக வீடு பெற்றக்கூடிய மந்திரத்தை உங்களுக்கு கற்றுத்தருவார். நீங்கள் வெறும் தீட்சை பெறாமலே சொல்லுகிற மந்திரம் பயன் தருமானா? தீட்சை பெறாத மந்திரம் குருநாதனை பெற்றுத்தரும், குருநாதன் தருகிற மந்திரம் வீடு பெற்றை பெற்றுத்தரும். இதுதான் படிமுறை என்பதை நினைவிற்கொள்ளவன். யாராக இருப்பினும் ஐந்தெழுத்தை குரு வழியாக உபதேச கிரமமாக பெற வேண்டுமே அன்றி நாமாகவே சொல்லிக் கொண்டிருத்தல் என்பது நீங்கள் அப்படி விரும்பி சொன்னால் உங்களுக்கு நல்ல குருநாதர் கிடைப்பார். எனவே இதற்கான பயன் குரு கிடைப்பது தான் பயனே அன்றி வீடு வேறு பயன் அல்ல. அந்த குருவின் வழியாக பெறுகிற உபதேசம்தான் வீடு வேறாகிய பயனை தரும் என்பதை அன்பர் பெரு மக்கள் கவனமாக நெஞ்சத்தில் குறித்து கொள்ள வேண்டும். நீங்கள் குருவை விடா, குருவை பற்றாது வீடு வேற்றை பெற இயலாது. குருவருள் இல்லையே திருவருள் இல்லை என்பது சைவ சமயம் ஆணித்தரமாக நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே திருமூலருடைய திருவாக்களை பார்க்கலாம். மணிவாசக பெருமான் ரொம்ப அழகாக சொல்வார், அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே. அந்த வரி மட்டும் சிந்தித்து பாருங்க. அருவம் அந்த எல்லாம் கடந்து நிற்கக்கூடிய தலைவன் நமக்காக குருவாக இறங்கி வருகிறான். அருவரத்து ஒருவன் அவனியில் வந்து குருவரனாகி, எனவே குருநாதன் என்கிற வடிவம் தாங்கி வந்து உனக்கு உபதேசம் செய்கிறானே அதை பயனற்றது என்று கருதாதே. மணிவாசகர் அறிவுறுத்துவதுதான், அருவரத்தொருவன் அவனையில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே. குரு தேவையில்லை, குருவே வேண்டியதில்லை என்று தயவு செய்து பேசாதேங்கிறார் மாணிக்க வாசகர். ஆனால் நம்ம எத்தனையோ பேர் குரு வேண்டியதில்லை, சாமி இருந்தால் போதும், நான் இருந்தால் போதும், எதுக்கியா குரு வேண்டும் அப்படின்னு கருதுபவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவங்களுடைய நெஞ்சமெல்லாம் அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல பக்குவமாகும். அந்த பக்குவம் குருநாதனை பெற்றுத்தரும். எனவே கதி பெற வேண்டும் என்றால் கல்லி அஞ்செழுத்தை கற்க வேண்டும். நீங்கள் கற்க வேண்டும் என்று சொல்லாமல் கல்லீர் நீ கதி வேணும் கதி வேணும் சொல்லி போட்டு அஞ்செழுத்தை சொல்லலையேப்பா, உனக்கு எப்படியா கதி கிடைக்கும்? கல்லீர் எழுத்து அஞ்சும், நான் அஞ்செழுத்தை கற்கவில்லை. அடுத்து சொல்ல பாருங்க, திருப்பணி பேணீர். எனவே பேணீர் திருப்பணி, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? திருப்பணி பேணுதல் வேண்டும். இறைவனுடைய ஆலயங்களை பாதுகாத்தல், அந்த ஆலயங்களை அமைத்தல் பாதுகாத்தல், இதெல்லாம் அந்த ஒரு சொல்லில் அமைச்ச திருப்பணி பேணுதல். எப்படி நாம் இருக்கிற குடியிருக்கிற வீட்டை பாதுகாப்போடு வச்சிருக்கிறோமா இல்லையா? ஆண்டுக்கு ஒரு முறை வண்ணம் இடுதல், நாள்தோறும் அந்த தண்ணீர் விட்டு கூட்டி பெருக்கி கோலமிட்டு எப்படி வீட்டை தூய்மையாக வைத்திருக்கிறோமோ அதுபோல இறைவனுடைய ஆலயத்தையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் அல்லவா? ஆக வீட்டுக்கு ஒரு முறை ஆண்டுக்கு ஒரு முறை சுண்ணாம்படித்து தூய்மை செய்த ஆலயத்தையும் தூய்மை செலுத்த வேண்டிய பயன் கடமை நமக்கு இருக்கிறது. எனவே அந்த வகையில் திருப்பணி பேணுதல் வேண்டும். ஐந்தெழுத்தை கற்க வேண்டும், திருப்பணியை பேணுதல் வேண்டும். சரி, திருப்பணி பேணா அது மட்டும் போதுமாயா? அது பேசீர் அவன் புகழ் ஆசைப்பட்டு. அப்போ பேசீர் அவன் புகழ், நீங்கள் அவனுடைய புகழை பேசுதல் வேண்டும். நீங்கள் அவன் திரும்ப திரும்ப இறைவன் பொருள் சேர் புகழை நீங்கள் பேச வேண்டும், அப்போ தாங்க சிவகதி கிடைக்கும். நீங்கள் ஐந்தெழுத்தை கற்றால் சிவகதி கிடைக்கும், திருப்பணி பேணினால் சிவகதி கிடைக்கும், அவனுடைய புகழ் பேசினால் கிடைக்கும். அப்போ அவன் புகழ் என்ன பண்ணும்? நீங்கள் பேசணும். நீங்கள் இறைவன் புகழை பேசிக்கிட்டே இருக்க வேண்டிதான். எவ்வளவு பேசுவதுங்க, எவ்வளவு பேச முடியும் அவ்வளோ தூரம் பேசிக்கிட்டே இருக்க வேண்டிதான். எனவே நம்முடைய திருவம்பாவை சொல்கிற மாதிரி இரவும் பகலும் எப்போதும் பேச வேண்டும். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது. எப்போது எப்பயா பேச போகிறோம்? எப்போ இரவும் பகலும் பெருமானை பரஞ்சோதியின் புகழை பேசுவது எப்போது என்று கேட்கிறார் அல்லவா, அந்த இடம்தான் இங்கே. எனவே அவன் புகழ் பேசுதல் வேண்டும். அதுக்கப்புறம் ஆசைப்பட்டு பூநீர் உருத்திர சாதனம். நீங்கள் திருநீற்றையும் உருத்திராக்கத்தையும் விருப்பத்தோடு பூசணுங்க, பேணணும். அந்த சும்மா திருநீற்றை வந்து பேருக்கு பூசக்கூடாது. அப்பா திட்டுறாரு, சம்சாரம் திட்டுது, கனவு திட்டுவார், இது வைக்கலினா அப்படின்னு சொல்லி பூசுனீங்கன்னா பயன் இல்லை. நீங்கள் திருநீற்றை பூசும்போது பெருமானை நினைந்து பூசணும். நீங்கள் மகிழ்ந்து பூசினாதான் பயன். அச்சத்தோடு யாரோ சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்லி பூசி பயன் இல்லைங்க, அதான் சொல்கிறார். எனவே உருத்திர சாதனம் நீரு எங்கும் பூசுகிறீர். எனவே
நீங்கள் ஆசைப்பட்டு பூணீர் உருத்திர சாதனம். இந்த உருத்திராக்கத்துக்கு உருத்திர சாதனம் என்று குறிப்பிடுகிறார். எனவே நம்முடைய திருமுறைகளில் உருத்திராக்கத்தின் பெருமை சொல்லுகிற பாடலில் இந்த ஒரு பாடல் சிறந்த பாடல். நீங்கள் யாராவது கேட்கலாம், உருத்திராக்கத்தை பற்றி எங்கேயா குறிப்பு இருக்குது? நிறைய குறிப்புகள் உண்டு, அதில் ஒன்று இந்த பாட்டு. எனவே நீங்கள் கதி வேண்டும் என்று கருதினால் உருத்திராக்கத்தை பூணுதல் வேண்டும். உருத்திர சாதனம்ங்கிறார். எனவே உருத்திர சாதனம் பூணீர். நீங்கள் பூணனாத்தான் ஏன் கிடைக்கும்? நீங்கள் தான் உருத்திராக்கம் போகிறதுக்கு பயப்படுறீங்களே, அச்சப்படுகிறீங்களே, உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னார். அதுக்கப்புறம் நீர் எங்கும் பூசுகிளி, திருநீற்றை பூசி மகிழணும். கங்காலன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரே யாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வர். நீங்கள் திருநீற்றை விரும்பி விரும்பி பூசுனா குரு கிடைப்பார், உபதேசம் கிடைக்கும், திருவடி பேர் கிடைச்சிடும். ஆனால் திருநீற்றை விரும்பி பூச வேண்டும், அந்த வார்த்தை அங்கே தான் வச்சார். மகிழ்ந்து நீங்கள் பூசும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். ஒரு அப்படி பூசினாத்தானுங்க திருநீற்றின் பெருமையை நாம் அனுபவிக்க முடியும். ஆனால் சொன்னார், அப்போ இதெல்லாம் செய்யாமல் வீணீர் எளிதோ ஏயா அஞ்சு எழுத்து சொல்ல மாட்டேன், திருப்பணி பேண மாட்டேன், அவன் புகழை பேச மாட்டேன், உருத்திராக்கம் போட மாட்டேன், திருநீர் பூச மாட்டேன், ஆனால் எனக்கு சிவகதி மட்டும் வேணும். எப்படியா கிடைக்கும் வீணீர்? ஏயா வீணா போனவனே, நாம் சொல்லணும்ல, நம்ம சொல் வழக்கு சொன்னால் அப்படி தான் சொல்லணும். நல்லா வாழ்க்கை வாழ்ந்து பயன்பட்டு அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் அந்த வாழ்க்கை வீணே கழித்து விட்டால் என்ன சொல்வது? பயனற்று போய் பதறாக வல்லவா போய்விடும் வாழ்வை. எனவே அந்த வகையில் இங்கே குறிப்பிடுகிறார், வீணீர் உன்னுடைய வாழ்க்கையை வீணழிச்சிட்டியப்பா வீணீர். இனி இப்படிலாம் இருந்தா மருதப்பிரான் கழல் மேவுவது எளிதோ? நீ பாட்டுக்கு இப்படி போகிறதும் வரும் சாப்பிடும் தூங்கியும் இதெல்லாம் செய்யாமல் இருந்தினா திருவடி பேர் கிடச்சிருமாயா? நீ பிறவி பெருங்கடலை கடந்துட முடியுமா? உன்னால் கடக்கவே முடியாது. நீ கடலுக்குள்ளே கிடப்பாயே அன்றி கடத்தல் இல்லை. அப்போ நீ பிறவி கடலை கடந்து கதி சிவபெருமானின் திருவடி இன்பம் மருதப்பிரான் கழல் மேவுதல் வேண்டும் என்று சொன்னால் ஐந்தெழுத்தை கற்க வேண்டும், திருப்பணி பேண வேண்டும், அவன் புகழ் பேச வேண்டும், உருத்திர சாதனம் ஆசைப்பட்டு பூண வேண்டும், திருநீர் எங்கும் பூசினால் மருதப்பிரான் கழல் மேவலாம். இந்த பாட்டில் உடன்பாட்டில் சொல்லாமல் எதிர்மறையில் சொல்லியிருக்கிறார் என்பதை கருத்தில் கொள்ளவன். நீ இப்படிலாம் இருக்கிற இவ்வளோ இப்போ நான் ஒரு பாட்டு சொல்லணும் வச்சுங்களேன், திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் தீவன்ன திறமுருகால் பேசாராகில் ஒரு காலம் திருக்கோயில் சூலாராகில் உண்பதன் முன் மலர் வரித்திட்டு உன்னாராகில் அருநோய்கள் கட வெண்ணீரு அணியாராகில் என்னையானார் அலியற்றார் பிறந்தவாறு ஏதோ என்னில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. அந்த பாட்டில் என்ன அத்தனையும் இருப்பாங்க, அஞ்செழுத்து சொல்லணும், கோயிலுக்கு போகணும், பணி செய்யணும், இத்தனையும் சொல்லியிருக்கிறாருங்க. இந்த ஒரு பாட்டில் பட்டினத்தடிகள் மருதப்பிரான் கழல் மேவுதல் எனக்கு ஆசை என்று சொன்னால் நான் செய்ய வேண்டியது ஐந்தெழுத்தை முறையாக கற்க வேண்டும், அவனுடைய ஆலய திருப்பணிகளை பேணுதல் வேண்டும், அவன் புகழை பேசுதல் வேண்டும், உருத்திர சாதனத்தை பூணுதல் வேண்டும், திருநீற்றை பூசுதல் வேண்டும். இதெல்லாம் செஞ்சமனா திருவடி பேறு நிச்சயம் கிடைக்கும் என்று அறுதியிட்டு சொல்லுகிறார் பட்டினத் அடிகள் என்பதை சொல்லி 12வது பாடலை நிறைவு செய்து அடுத்து 13வது பாடலுக்கு செல்லலாம். 13வது பாடல் இது எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டால், பதியின் இயல்பை மட்டுமன்று ஏனை பசு பாசங்களது இயல்பினையும் உள்ளவாறு உணர்த்துதல் திருவொருள் வழியால் வரும் சிவஞானத்தால் அன்றி கூடாது. அதாவது நான் என் இயல்பை அறிய வேண்டும், இறைவனுடைய இயல்பை அறிய வேண்டும், உலகத்தின் இயல்பை அறிய வேண்டும். நம்ம சைவ சித்தாந்த சுருக்கம் சொன்னால் பதி பசு பாசம். பதியின் இயல்பு இறைவன் இயல்பு, பசுவின் இயல்பு நாம, பாசம் என்பது உலகம் ஆணவம் கண்மம் மாய, இந்த மூன்றினுடைய இயல்பை நாம் அறிய வேண்டும் என்றால் எப்படி அறிய முடியும் அப்படின்னு கேட்டால், நம் அறிவு கொண்டு பதியின் அறிவை அறிய இயலாது, நம் அறிவு கொண்டு நம்மையே அறிய முடியாது, நம் அறிவு கொண்டு இந்த உலகத்தையும் அறிய முடியாது.
அப்போ நம்ம நம்மை அறிவதற்கும் உலகத்தை அறிவதற்கும் இறைவனை அறிவதற்கும் என்ன வேண்டும்? பதியினுடைய ஞானத்தால் தான், பதிஞானத்தினால்தான் பதியையும் அறியலாம், நம்மையும் அறியலாம், உலகத்தையும் அறியலாம். நீங்கள் இதெல்லாம் விரிந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா சிவஞான போதம் படிக்கணும். ஒன்றாம் நூற்பா, இரண்டாம் நூற்பா, மூன்றாம் நூற்பா. முதல் நூற்பாவில் இறைவன் உண்டுனார், ரெண்டாம் நூற்பாவில் பாசம் உண்டுனார், மூன்றாம் நூற்பாவில் உயிர் என்ற ஒரு பொருள் உண்டுனார், நாலாம் நூற்பா உயிரின் இயல்பும், ஐந்தாம் நூற்பாவில் பாசத்தின் இயல்பும், ஆறாம் நூற்பாவில் பதியின் இயல்பையும் சொன்னார். இப்படி ஆறையும் சொன்ன பிறகு ஏழாம் நூற்பாவில் ஒரு முடிவுக்கு வாங்கன்ட்டார். பதினா என்ன, பசுனா என்ன, பாசனா என்ன நான் சொல்லிட்டேன், இந்த மூன்றையும் வைத்து கொண்டு நீ ஒரு முடிவுக்கு வா. இந்த உலகம் யாருக்காக, இந்த பதி யாருக்காக, பசு யாருக்காக, இந்த மூணையும் எடுத்துக்கொண்டீங்கன்னா பசுவாகிய உயிருக்குத்தான் இறைவனும் உலகமும் பயன்படுமே அன்றி பதிக்கு உலகமோ உலகத்துக்கு பதியோ பயன்பாடு அல்ல. இறைவனுக்கு உலகத்தால் ஆக வேண்டிய காரியம் ஒன்றுமில்லை. உலகம் என்பது இறைவனை ஒருபோதும் அறியாது. அப்போ உலகமும் உயிரும், உலகமும் இறைவன் யாருக்காக, இடையில் இருக்கிற பசு என்கிற உயிருக்காக. அப்போ உயிருக்குத்தான் பதியை அறிகிற அறிவும் இருக்கிறது, பாசத்தை அறிகிற அறிவும் இருக்கிறது. எனவே அந்த பதி அறிவை, இயல்பை அறியணும்னா பதியின் கருணை இல்லாமல் நாம் இறைவனை அறிய இயலாது. எனவே ஏழாம் நூற்பாவில் இரண்டையும் அறிவது ஆன்மா என்று சொன்னவர் எட்டாம் நூற்பாவில் நீ அறம் செய்து கொண்டு வந்தால் அறத்தின் பயனாக தவம் கிடைக்கும், தவத்தின் பயனாக குரு வருவார், குரு வந்து இதுகாரும் நீ இருந்த நிலையும் இனி பெற வேண்டிய நிலை இது என்றும் குருநாதன் தான் உணர்த்துவான் என்று எட்டாம் நூற்பாவில் குருவினுடைய உபதேசம் அங்கே தான் தொடங்குகிறது. இதெல்லாம் நீங்கள் சிவஞான போதம் படித்தீங்கன்னா விரிந்து சொல்லப்பட்டிருக்குதுங்க, அதன் சுருக்கத்தை தான் இங்கே வைத்து காட்டுகிற பாருங்க. எனவே பதியின் இயல்பை மட்டுமன்று ஏனை பசு பாசங்கள் இயல்புகளையும் உள்ளவாறு, நீங்கள் அந்த சொல் பாருங்க, உள்ளவாறு அறிதல், சும்மா மேம்போக்க அறிதல் அல்லங்க, மாறி அறிவதில் உள்ளவாறு உணர்தல் திருவருள் வழியால் வரும் சிவஞானத்தால் அன்றி கூடாது என்பதனையும், சிவனாரை சிவஞானத்தால் அறிகின்ற வழி முன்னர் பதியின் இயல்பை உணருமாற்றானேன் ஏனை பசு பாசங்களின் இயல்பையும் உள்ளவாறு உணரப்படும் என்பதுதான் இந்த அகவனுடைய பொருள். எனவே இந்த பாட்டு கொஞ்சம் நீண்ட பாடல் தான், ஏறத்தால் நமக்கு ஒரு பார்த்திங்கன்னா 30 வரிகள் வந்திருக்கு இந்த பாட்டு. அதில் என்ன சொல்லப்பட்டு இருக்குதுன்னு கேட்டால், இறை ஞானம் கைவரப்பெற்றால் இறைவனையும் அறியலாம், நம்மையும் அறியலாம், இதுகாரும் நம்மோடு உடனிருக்கிற பாசமாகிய ஆணவம் கண்மம் மாயை இவற்றின் இயல்பையும் அறியலாம் என்பது தாங்க கருத்து. நம் அறிவு கொண்டு அறிவது ஏகதேச அறிவு, உண்மையானது அல்ல. திருவருள் ஞானம் கைவர பெற்ற பிறகு அறிவதுதான் உண்மையான அறிவு என்பதை இங்கே சொல்லுங்க. நினைத்து பாருங்க, சிவஞான போதம் போன்ற நூல்கள்லாம் வருவதற்கு முன்பாகவே இந்த செய்தி, இந்த பாட்டை இருக்கிறது. ஆக 11 திருமுறையில் இந்த பாட்டை பட்டணத்து அடிகள் நமக்கு தரும்போதே, இறைவனுடைய ஞான நாட்டம் பெற்றால்தான் நம்மை அறிய முடியும், இறைவனை அறிய முடியும், உலகத்தை அறிய முடியும் என்கிற உண்மையை இந்த அகவலில் அருளியிருக்கிறார். முதல்ல பாட்டை படிச்சிருவோம், பொருள் பார்க்கலாம். மேவிய புண்மயிர் தொகையோ அம்மயிர் பாவிய தோலின் பரப்போ, தோலிடை புகவிட்டு பொதிந்த புண்ணோ, புண்ணிடை ஊறும் உதிரப்புனலோ, கூறு செய்து இடையிடை நிற்கும் எலும்போ, எலும்பிடை முடை கழு மூளை விழுதோ, வழுவழுத்து உள்ளிடை ஒழுகும் வழுப்போ, மெல்ல நின்று ஊறும் புழுவின் ஒழுங்கோ, நீரிடை வைத்த மலத்தின் குவையோ, வைத்து கட்டிய நரம்பின் கயிறோ, உடம்பிற்குள் பிரியாது ஒருக்கும் பிணியோ, தெரியாது இன்னது யான் என்று அறியேன், தெரியாது இன்னது யான் என்று அறியேன், என்னை ஏதினும் தேடினேன் யாதினும் காணேன், என்னை ஏதினும் தேடினேன் யாதினும் காணேன், முன்னம் வரைத்தளிவில்லாற் புறத்தை அழல் ஊட்டி கண்படை ஆக காமனை ஒரு நாள்,
நுண் பொடியாக நோக்கி அண்டத்து வீயா அமரர் வீய வந்து எழுந்த தீவார் நஞ்சை திரு அமுது ஆக்கி இருவர் தேடி வெறுபுற நிமிந்து பாலனுக்காக காலனை காய்ந்து சந்தன சரள சண்பக வகுல நந்தவனத்திடை ஞாயிறு வழங்காது நவமணி முகிழ்க புதுவையில் எரிப்ப எண்ணரும் கோடி இருடிகணம் கற்கு புண்ணியம் புறக்கும் பொன்னி சூழ்ந்த திருவிடை மருத ஒரு விடைப்பாக மங்கை பங்க கங்கை நாயக நின் தெய்வ திருவருள் கைவந்து கிடத்தலின் மாயப்படலம் கீறி தூய ஞான நாட்டம் பெற்ற பின் யானும் நின் பெரும் தன்மையும் கண்டேன் காண்டலும் என்னையும் கண்டேன் பிறரையும் கண்டேன் நின்நிலை அனைத்தையும் கண்டேன் எனினேன் நின்னை காணா மாந்தர் தன்னையும் காணாம் தன்மையோரே. என்ன அழகான பாட்டுன்னு பாருங்க. சைவ சித்தாந்தத்தினுடைய ஆழமான கருத்து. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவன் கருணை என்கிற ஒன்று இல்லை என்றால் நாம் நம்மையும் காண முடியாது அவனையும் காண முடியாது. அதுதான் இந்த பாட்டில் மிக அழகாக நம்முடைய பட்டணத்து அடிகள் எடுத்து காட்டுகிறார். நீங்கள் இந்த பாட்டை எப்படி பொருள் செய்யணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் அந்த சிவபெருமானுடைய பெருமையாக சொல்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 13வது, 10, 11, 12, 13வது வரிக்கு பிறகு பாருங்கள். வரை தனி வில்லால் புறத்தை அழல் ஊட்டி. இதெல்லாம் நம்ம புராணங்கள் நிறைய படிச்சிருக்கிறோம், விரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மலையை உப்பற்ற வில்லாக கொண்டு முப்புறத்தை நெருப்பாக அழல் ஊட்டி கண்படையாக காமனை ஒரு நாள். அப்போ இந்த ஒரு வரி என்ன சொல்லுகிறது? மேரு மலையை வில்லாக கொண்டு முப்புறத்தை எரித்த அந்த பெருமை ஒரே வரி சொல்லிட்டார். வரைத்தனி வில்லால் புறத்தை அழல் ஊட்டி. உங்களுக்கு இந்த வரலாற்றை விரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முப்புற சம்ஹாரம் என்று பலகாலம் நாம் படித்தது அறிந்து கொள்ளுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, கண் படையாக காமனை ஒரு நாள். கண்ணே படையாக நெற்றி கண்ணை திறந்தாரு காமனை ஒரு நாள் எரித்துட்டார். கண் படையாக காமனை ஒரு நாள் நுண் பொடியாக நோக்கி அப்படி விழித்து பார்த்தார் மன்மதன் எரிந்து போனான் காம தகன படலம். இதெல்லாம் கந்த புராணத்தில் விரித்து சொல்லப்பட்டிருக்குங்க. இங்கே ஒரே ஒவ்வொரு வரியில் சொல்லுகிற புராணத்தை. எனவே வரைத்தனி வில்லால் புறத்தை அழல் ஊட்டி கண்படையாக காமனை ஒரு நாள் நுண் பொடியாக நோக்கி. அதுக்கு அடுத்து பாருங்க, அண்டத்து வீயா அமரர். வீயான இரவாத, இந்த மண்ணில் இரவாது இருக்கு, அதாவது வான் உலகத்தில் இரவாதிருக்கிற அமர்கள் இறக்கும்படியாக ஒரு நஞ்சு வந்தது. அந்த நஞ்சை தன் கண்டத்தில் அடக்கி கொண்டார். ஒரு கால் அந்த நஞ்சை அவர் உண்ணாது விட்டிருந்தால் தேவர்கள்லாம் செத்து போயிருப்பாங்க. வீயா அமரர் வீய வந்து எழுந்த தீவாய் நஞ்சை திரு அமுது ஆக்கி ஆலந்தானுகந்து அமுது செய்தானே என்பது தேவார். என்ன அழகு பாருங்க, ஒவ்வொரு புராணத்தை ஒவ்வொரு வரியில் அப்படி சொல்லிட்டு போறார். எனவே இவ்வாறு அதுக்கப்புறம் அடிமுடி தேடிய படம் இருவர் தேடி வெறுவர நிமிர்ந்து. அப்போ இருவர் பிரமனும் திருமாலும் தேட நெருப்பு வடிவா நின்ற வடிவம், அதாக வெறுவர அச்சம் கொண்டு அப்படின்றத குறிப்பா. பரம் யாம் பரம் என்றவர் பதைப்பு ஒடுங்க அரணார் அழலுருவாய் நின்ற வண்ணம் தோணோக்கம் ஆடாமோ என்று மணிவாசர் குறிப்பார். அதை சொல்ல இருவர் தேடி வெறுவர நிமிர்ந்து அச்சத்தோடு அவர்கள் நிற்க. அப்புறம் பாலனுக்காக காலனை காய்ந்து மார்க்கண்டேயர் பொருட்டு யமனை உதைத்த வரலாறு. இத்தனையும் பாருங்க. இப்போ நான் சொன்னது பாருங்க, ஒன்று முதல் செய்தி முப்புறத்தை எரித்தது, ரெண்டாவது காமனை தகனம் செய்தது, மூன்றாவது நஞ்சு அமுது ஆக்கியது, நான்காவது அவங்க இருவருடைய அச்சம் தவிர்க்கும் பொருட்டாக அந்த அறியாமை அகற்றும் பொருட்டாக நெருப்பு வடிவாக அண்ணாமலையாராக நின்றது, ஐந்தாவது காலனை காய்ந்தது. இத்தனை அஞ்சு செய்தியை ஒவ்வொரு வரிகளில் அப்படியே சுருக்கமாக கொடுத்துருக்கிறார். இனி அடுத்ததெல்லாம் திரு இடை மருதூர் அந்த தலம் எப்படி இருக்கிறது? சந்தனம் சரளம் சண்பக வகுலம். சந்தன மரங்களும் சரளம்னா தேவதாருன்னு பேருங்க, தேவதாரும் சண்பகம் வகுளம். வகுளம்னா மகிழ மரத்துக்கு வகுளம்னு பேர். எனவே சந்தனம் தேவதாறு சண்பகம் வகுளம் நந்தவனத்திடை. இந்த இந்த மரங்கள்லாம் இருக்கக்கூடிய நந்தவனத்தில் ஞாயிற்றின் கதிர்கள் மண்ணின் வந்து விழாத வண்ணம் இந்த மரம் அப்படியே அடர்த்தியாக இருக்குதுங்களாம். அப்போ என்ன அர்த்தம்?
பகல் பொழுது இருட்டாக இருக்கும். ஏன், மரங்கள் நன்கு உயர்ந்து வளர்ந்து அப்படியே நெருங்கி இருப்பதனால சூரியனுடைய கதிர்கள் மண் மீது விழாதவாறு இந்த மரம் அடர்ந்திருக்கிறது. ஞாயிறு வழங்காது, என்னாச்சு, நவமணி முகிழ்த்த புதுவெயில் எரிப்ப. எனவே இங்க நவமணிகள், மணிகள் எல்லாம் முதித்து வெயில் புதுவெயில் எரிப்ப அந்த அதிசயத்தை தோற்றுவிக்க எண்ணரும் கோடி இருடி கணங்கட்கு, எண்ணரும் கோடிகள், கோடான கோடி இருடி கணங்கள் என்று சொல்லக்கூடிய பூத கணங்கள், இருடிகள், தேவர்கள் என்று சொல்லக்கூடிய அவங்களுக்கெல்லாம் புண்ணியம் புறக்கும் பொன்னி சுண்ட காவிரியை சொல்லுற பாருங்க, புண்ணியத்தை பாதுகாக்கின்ற பொன்னி, புண்ணியம் புறக்கும் பொன்னி சூழ்ந்த திரு இடை மருத, திரு இடை மருதூர் என்ற திருத்தலத்தில் எழுந்திருக்கிற பெருமானே, அவர் யாரு, ஒப்பற்ற விடையை தனக்கு வாகனமாக்கணும், போர் விடைப்பாக. அதான் நீங்கள் பொரு விடை என்பதுக்கு போர், அந்த விடை சொல்லும்போது ஒப்பற்றன்னு சொல்லுவோம், தனி என்று சொன்னால் போர் விடைப்பாக என்று சொல்வது. எனவே அந்த விடையை பாகமாக வாகனமாக உடையவனே, விடையை செலுத்துபவனே, விடைப்பாகம் அப்படின்னு சொல்றாங்களா, விடைப்பாகம், விடையை செலுத்துபவன், மங்கை பங்க உமையம்மையினுடைய ஒரு பாகமாக கொண்டிருப்பவனே, கங்கையின் நாயகனே. இது வரைக்கும் சொல்லிட்டாருங்க. இப்போ இந்த பகுதியில் அந்த வரலாற்று செய்திகளை அப்படியே அந்த அமுது உண்ணியது இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்துட்டார். இவ்வாறு உன்னுடைய திருவருள் வந்து எனக்கு கைவர கிடைத்த காரணத்தினால நான் எல்லாவற்றையும் உணர்கிறேன். அப்போ இந்த வரைக்கும் தெய்வ நாயக, அப்போ திருவடை மருதில் இருக்கக்கூடிய பொருவடை பாகா, மங்கை பங்கா, கங்கை நாயக, உன்னுடைய திருவருள் கைவந்து கிடத்தலின், உன்னுடைய உபதேசம் குருநாதன் வழியாக எனக்கு கிடைத்த காரணத்தினால, அப்படி இந்த குருவர் கிடைக்கலினா நான் என்ன தேட ஆரம்பித்தேன், நான் யார் என்று கேட்டால் இந்த பாட்டின் முதல்வரிலிருந்து வாங்க. இப்போ பாருங்க, மேவிய புன்மயிர் தொகையோ, இந்த உடம்புல இருக்க முடியா நான், இந்த இந்த மயிர் நான் அல்ல, புன் மயிர் தொகையோ இல்லை, அம்மயிர் பாவிய தோளின் பரப்போ, இந்த முடிகள் எல்லாம் வளர்ந்துவதற்கு ஆதாரமாக இருப்பது இந்த தோல், இந்த தோலான் நான், தோல் நான் அல்ல, இந்த முடி நான் அல்ல, அடுத்தது தோல் நான் அல்ல, எனவே அந்த தோலின் பரப்போ இல்லை, இங்கே பரப்போன்னு கேள்வி கேட்கிறார், பரப்பு அல்ல, எனவே மயிர் தொகையோ இல்லை, அடுத்தது தோலின் பரப்போ இல்லை, அடுத்து தோலிடை புகவிட்டு பொதிந்த புண்ணோ, இந்த தோல் இருக்கு பாருங்க, இந்த தோல் எப்படி இருக்கிறது, உள்ள இருக்கக்கூடிய சதை முதலானவற்றை வெளியே தெரியவாது மூடி இருக்கிறது, பொதிந்த, எனவே தோலிடை புகவிட்டு பொதிந்த புண்ணோ, இந்த புண், புண் என்று சொல்கிறோம் பாருங்க, அந்த புண் என்ன, எப்படி நம்ம சொல் வழக்கில் சொன்னால் சி என்று சொல்லுவோம், நீங்கள் கொஞ்சம் புண் வந்துச்சுன்னா அது ஆறாமல் போச்சுன்னா சி வரும், அப்போ அந்த சி என்று சொல்லக்கூடிய அதுவான் நான், சீயும் சினையுமான் நான், எனவே நான் மயிர் அல்ல, நான் தோல் அல்ல, நான் புண் அல்ல, அந்த புண் என்பது சி, நம்ம அருவறுக்கத்தக்கதாக துர்நாற்றம் உடையதாக இருக்கக்கூடியது அந்த சி என்பது, எனவே இந்த சி நானா இல்லை, எனவே தோல் நான் அல்ல, சி நான் அல்ல, அதுக்கப்புறம் புண்ணிடை ஊறும் உதிரப்புணலோ, இந்த உடம்புல ரத்த ரத்தம்னு ஒன்று சொல்கிறாங்களே, இந்த ரத்தமா நான், ரத்தம் நான் அல்ல, சரி அதையும் கூறு செய்து அந்த துண்டு துண்டாக வெட்டி தூ கூறு செய்து இடை நிற்கும் எலும்போ, அப்போ இந்த சதைக்கும் இரத்தத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய எலும்பா நான், எலும்பு நான் அல்ல, எலும்பிடை முடைக்கழு மூளை உழுதோ, நீங்கள் எலும்புக்குள்ளே ஒரு சதைப்பகுதி இருக்குங்க, நீங்கள் பெரும்பாலும் பார்த்துருக்கலாம், இந்த விலங்குகளுடைய எலும்புகள் துண்டு துண்டாக வெட்டப்படும் பொழுது அதற்குள்ளே ஒரு சதைப்பகுதி ஊன் என்று சொல்வது உண்டுங்க, ஊன் சாப்பிடுன்னு, அது மாதிரி அந்த எலும்புக்குள் இருக்கக்கூடிய ஒரு சதைப்பகுதி போல இருப்பது அதுவா நான், அதை கேட்குறார், எனவே ரத்தம் நான் அல்ல, எலும்பிடை முடைகள், முடைனா நாற்றம், துர்நாற்றத்தை முடையும் முடை நாற்றம் என்பது, முடைகள் மூளை விழுதோ அதுவும் நான் அல்ல, வழுவழுத்து உள்ளிடை ஒழுகும் வழும்போ, வழும்னா நினம் என்று சொல்வார்கள், அந்த கொழுப்பு, இந்த உடம்புல பார்த்தீங்கன்னா கொழுப்புன்னு சொல்லுது, அந்த நினம்னா கொழுப்பு, எனவே வழுவழுத்து உள்ளிடை ஒழுகும் வழுப்போ இல்லை, மெல்ல நின்று ஊறும் புழுவின் ஒழுங்கோ, இந்த உடம்புக்குள்ள புழுவெல்லாம் இருக்குதுங்க, வெளியே தெரியாமல் தான் மறைக்கப்பட்டு இருக்கிறது, எனவே புண்புலால் யாக்கை புரை புரை கனிய என்பது திருவாசகர், அது மட்டும் இல்லைங்க, நிறைய இடங்களை பொத்தை ஊன் சுவர் புழு பொதிந்து அசும்பு ஒழுகிய பொய்க்கூரை என்பார்
மணிவாசக பெருமான் நீங்கள் திருவாசகத்தை பார்த்து கொள்ளலாம். எனவே புழு என்பது இந்த நானா இல்லை, அதுவும் நான் அல்ல. எனவே அந்த வகையில் உள்ளடை இருக்கக்கூடிய ஊரும் புழுவின் ஒழுங்கோ இல்லை, நீரிடை வைத்த மலத்தின் குவையோ. நம்முடைய உடம்புல வியர்வை என்பது ஒரு நீர் இருக்கிறது, சிறுநீர் என்று உடம்புல கழிவாக இருக்குது. இந்த சிறுநீர் நானா, வியர்வை நானா, இவற்றெல்லாம் சேர்ந்து வைத்த மலம் என்கிற அந்த மலத்தின் குவை நானா, அதுவும் இல்லை. வைத்து கட்டிய நரம்பின் கயிறோ, இந்த எலும்பு தசை போன்றவற்றோடு நரம்பு என்பது ஆங்காங்கு கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் அந்த நரம்பின் நரம்பு நானா இல்லை. உடம்பினுள் பிரியாது ஒருக்கும் பிணியோ, இந்த உடம்புக்குள்ள பிணி பிணி என்று இருக்கிறதே, அந்த பிணியா நான், அதுவும் நான் இல்லை. இவையெல்லாம் நான் நான் என்று அறிந்து தேடி தேடி பார்த்தேன், தெரியவே போயிடுச்சு. எனவே இதெல்லாம் தேடி தெரியாது, இன்னது யான் என்று அறியேன். யாரு? என்னை. அப்ப நான் என்னை தேட ஆரம்பிச்சேன். நீங்கள் நிறைய பேர் நான் யார் நான் யார் என்று தேடுகிறார்கள். அது இன்னைக்கு உலகத்தில் அது பெரிய ஒரு வகையாக இருப்பது. நீங்கள் தத்துவ ஞான தேடலில் நான் யார் என்பது மிகப்பெரிய தேடலுங்க. நீங்கள் நான் யார் என்று ஆராய்ச்சி பண்ணுற அத்தனை பேரும் இந்த பகுதியை சொல்லுவாங்க. இது வேதாந்த ஞானத்தில் சொல்லுகிறவர்கள் இதைத்தான் சொல்லுவாங்க. உடம்பு நீயா இல்லை, கண் நீயா இல்லை, மூக்கு நீயா இல்லை, காது நீயா இல்லை, ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே வா, என்னெல்லாம் நீ எதுவுமே இல்லைன்னு ஒரு இடத்துல போய் நின்று சொல்ல தெரியாமல் நிற்போம். பார்த்தியா, ஒன்றுமே இல்லாது தான் நீ. இது வேதாந்தம் சொல்லுகின்ற ஒரு கருத்துங்க. எனவே சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஆன்மா என்பது ஒன்றும் இல்லாதது. ஏன், நீ தான் சொன்னீங்கள, கண்ணு நான் அல்ல, மூக்கு நான் அல்ல, காது நான் அல்ல, நெஞ்சு நான் அல்ல, ஒன்றொன்னா அல்ல அல்லன்னு வந்துட்டீல அப்படிங்கிறது அவங்களுடைய தத்துவ ஞானம். ஆனால் மெய்கண்டா சொல்வார், இந்த நான் அல்ல என்று சொல்வது எது, அதுதான்யா நீனர். இப்போ இது நானா என்று நீ கேட்பது அறிவுன்னு சொன்னினா, நான் அல்ல என்று சொல்வது எது, இது நான், இது நான், இது நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல என்று சொல்லியது எதுவோ அதுவே நீ. இதுதான் சிவஞான போதம் மூன்றாம் நூற்பாவுக்குள்ளே இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் சித்தாந்தம் படித்தா தாங்க தெரியும், இல்லைன்னா தெரியாது. எனவே மூன்றாம் நூற்பா படிச்சிங்கன்னா இந்த உண்மை இருக்கிறது. அப்போ அந்த வகையில் உடம்பு நான் அல்ல, தோல் நான் அல்ல, முடி நான் அல்ல, ரத்தம் நான் அல்ல, மஜ்ஜை நான் அல்ல, இப்படி ஒன்றுனா இதெல்லாம் நான், இதெல்லாம் என்ன பண்ண, இதெல்லாம் நான் என்று தேடினேன். தேடிய பொழுது என்னையா கிடைச்சது, ரிசல்ட் என்ன அங்கிட்டா, இன்னது யான் என்று அறியே. நான் என்னுடைய அறிவு கொண்டு இது நானா, இது நானா, இது நானா என்று தேடினேன், ஒன்றுமே கிடைக்கலைங்க. கடைசியில் என்னையே தெரியல, இதெல்லாம் நான் அல்ல என்று முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த பகுதியை இந்த முன்ன சொன்னதை முதல்ல வச்சுக்கிட்டு இதை ரெண்டாவது வச்சுங்க. இப்படிலாம் தேடி பார்த்தேன், எனக்கு எங்கேயுமே என்னை கண்டுபிடிக்க முடியல. இன்னது யான் என்று அறியேன், என்னை ஏதேனும் தேடினேன், யாதேனும் காணேன். காணுகிற பொருளிலெல்லாம் தேடினேன், என்னை காணலை. என்னுள் தேடி தேடி பார்த்தேன், என்னை காணலை. இப்போ என்னை காண வேண்டும் என்ற நான் யார் என்ற தேடலில் என்னை தேடி தேடி இந்த முடியிலிருந்து, தோளிலிருந்து, எலும்பிலிருந்து, தசையிலிருந்து, உதிரத்திலிருந்து, சிறுநீரிலிருந்து, மலத்திலிருந்து ஒன்னா தேடி தேடி பார்த்து என்னை காணாமையே போயிடுச்சு. சரி, என்னுள்ளதான் காணாமேன்னு சொல்லி வெளியே தேடி தேடி பார்த்தேன். மலை மேலே போனேன், கடலுக்குள்ளே போனேன், ஆகாயத்துக்கு போனேன், எங்கெங்கேயோ போய் தேடினேன் ஐயா. அங்கேயாவது நான் தெரிஞ்சேனா, அங்கேயும் நான் தெரியல. எனவே என்னுள் தேடியும் கிடைக்கல, யாதினும் தேடியும் நான் என்னை கிடைக்கல. அப்போ எப்படித்தான் என்னை காண்பது அப்படிங்கிறதோட இந்த இடம் கேள்வியாக நிற்கிறது. எனவே ஏதினும் தேடினேன், யாதினும் காணேன், எங்கும் தேடி பார்த்து என்னை காணவே இல்லையே. இதோட வச்சுட்டு இப்போ கடைசி பகுதிக்கு வாங்க. இப்போ எங்கே வரணும், அதாவது அந்த தெய்வ திருவருள் கைவந்து கடத்தலே. பெருமானே, கங்கை நாயகா, மங்கை பங்கா, உன்னுடைய தெய்வ கருணை, அதான் திருவருள், அதான் தெய்வ திருவருள் கைவந்து கடத்தலின். திருவருள் எப்பங்க உங்களுக்கு கிடைக்கும், குருநாதன் வாராது திருவருள் கிடைக்காது. நான் முன்னே சொன்னேன், குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை. அப்போ குருவாக வந்து அவன் உபதேசம் செய்ய, உபதேசத்தின் வழியாகத்தான் திருவருள் கிடைக்கும். அந்த குருவருள் பெற்றுவிட்டால் திருவருள் கிடைக்கும், திருவருள் கிடைத்து விட்டால் என்னையா நடக்கும்னார். அந்த பகுதியை தானுங்க பின்ன வச்சிருக்கிறார், ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க. தெய்வ திருவருள் கைவந்து கிடைத்தலின், உங்களுக்கு இறைவனுடைய கருணை கைமேல் வந்து கிடைத்து விட்டு எளிதாக உங்களுக்கு கிடைத்து விடுமாயின் என்ன செய்யலாம், மாயப்படலம் கீறி. அந்த மாயை மாயை என்று சொல்லுகிறமே, நம்மை உண்மையை காண முடியாது எது மறைக்கிறதோ அந்த மாயப்படலத்தை கிழித்து விடலாம். எனவே மாயப்படலம் கீறி, அதுக்கப்புறம்
தூய ஞானம் நாட்டம் பெற்றவின். இப்ப கண் இருக்குது, கண்ணினுடைய பார்வையை படலம் மறைத்து விடுகிறது. மருத்துவர் என்ன செய்கிறார், நம்முடைய கண் படலத்தில் கூடிய அந்த படலத்தை கிழிச்சு மருத்துவ அறுவை சிகிச்சை செய்து ஒரு பச்சை துணியை கட்டி விடுவார். கொஞ்சம் நாட்கள், ஒரு ஒரு வாரம் 10 நாள் ஆன பிறகு அந்த கருப்பு அந்த பச்சை துணியை எடுத்து விட்டுட்டா இந்த கண் உலகத்தை காணுகிறது. எனவே கண்ணுகளுடைய பார்வையை படலம் என்ற ஒன்று மறைக்கின்ற பொழுது உலகம் தெரிவதில்லை, என்னையும் காண முடியாது உலகத்தையும் காண முடியாது. அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது இந்த மாயா படலத்தை கீறி அதுக்கப்புறம் நமக்கு அந்த பச்சை துணியை வச்சு கட்டி மருந்துகள் கொடுத்து ஒரு 10-15 நாட்கள் ஆன பிறகு இந்த துணியை எடுத்துட்டா இந்த கண் பார்வை பெறுகிறது, உலகத்தை காணுகிறது, தன்னையும் காணு. அதே தாங்க இப்போ ஆன்மா என்கின்ற அறிவுடைய அந்த உயிர், அதுதான் இங்கே கண், ஆன்மாதான் கண். இந்த கண்ணாகிய ஆன்மா இறைவனையும் உலகத்தையும் காண முடியாதவாறு மாயப்படலம் மறைத்திருக்கிறது. எனவே மாயப்படலத்தை கீறி விடணும். அது யார் செய்வா? குருதான் செய்வார். எனவே மாயப்படலத்தை கீறி அவருடைய உபதேசத்தினால ஞான நாட்டம், இங்கே நாட்டம்னா கண் என்று ஒரு பொருளுங்க, தூய ஞான நாட்டம். எனவே ஞான கண் பெற்று, இப்போ நமக்கு இருக்கிற கண் ஊனக்கண், இது தாயின் கருப்பைக்குள்ளே இருந்த பொழுது மாயாகாரியமான உடல் கருவிகளால் ஒரு உறுப்பாக வந்தது இந்த கண். இந்த கண் இறைவனை காட்டாதுங்க, ஞானமாகிய கண் தான் இறைவனை காட்டும். எனவே ஊனக்கண்ணால் இறைவனை காண முடியாது. எனவே குரு உபதேசத்தினால மாயப்படலம் கிழித்து ஞான கண்ணை பெற்ற பொழுது நான் என்ன பண்ண சொல்லுவாங்க, பெற்றபின் யானும் நின்பெரும் தன்மையும் கண்டேன். நான் உன்னை பார்த்தையா, அப்போ உன்னுடைய பெரிய நிலையை நான் எப்போ ஞானக்கண் பெற்ற பிறகுதான் உன்னுடைய பெரும் தன்மையை கண்டேன். உன்னை உன்னுடைய பெருமையை கண்ட பிறகுதான் தெரிஞ்சது நான் எவ்வளோ பெரிய சின்ன ஆள் என்று. என்னையும் கண்டேன், உன்னை கண்ட பிறகு நான் என்னையும் கண்டேன். அப்போ முதல்ல ஞான நாட்டம் பெற்றாதான் இறைவன் பெருமை நமக்கு புலப்படும். இறைவனுடைய பெருமை அது வரைக்கும் நமக்கு புலப்படாதுங்க. ஞான நாட்டம் பெறாத வரையில் நாம் தான் பெரியாளாக இருப்போம். நான் யார் தெரியுமாயா, நான் யார் தெரியுமா அப்படின்னு நம்மையே பெரிதாக கருதி இருப்போம். ஞான நாட்டம் கைவரப் பெற்றால் நாம் எவ்வளவு சிறியவன் என்பது அப்பொழுதுதான் புலப்படும். எனவே ஞான நாட்டம் பெற்ற பின் நின் பெரும் தன்மையும் கண்டேன். நின் பெரும் தன்மை அது எப்படிங்க, யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையாய் யாவர்க்கும் கீழாம் அடியே என்பது அந்த இடத்த வச்சுக்கலாம் நீங்க. எனவே என்னுடைய தன்னையும் என்னையும் கண்டேன், என்னை பார்த்தது மட்டுமல்லங்க பிறரையும் கண்டேன். இங்க பிறர் என்பது உலகம். எனவே இறைவன் கருணையாகிய ஞான கண்ணை பெற்றால் இறைவனையும் காணலாம், நம்மையும் காணலாம், இந்த உலகத்தையும் காணலாம், பிறரையும் கண்டேன். அது மட்டுமல்ல, அவ்வாறு அது மட்டுமா, நின்னிலை அனைத்தும் கண்டேன். உன்னுடைய தன்மை, நீ எல்லா பொருளையும் கலந்து நிற்பதும் எல்லா பொருளை விட்டு கடந்து நிற்பதும் எல்லா உயிர்களிடத்து உடனாய் நிற்பது. எனவே ஒன்றாய் வேறாய் உடனாய் என்று சொல்லக்கூடிய சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற அத்துவித கலப்பை உன் தெய்வருள் தெய்வ திருவருள் நாட்டம் பெற்ற காரணத்தினால் நான் இத்தனையும் பெற்றேன் என்று குறிப்பிடுகிறார். எனவே நின்பரும் தன்மையும் கண்டேன், காண்டலும் என்னையும் கண்டேன், என்னை கண்ட பிறரையும் கண்டேன், நின்னிலை அனைத்தையும் கண்டேன். என்னே இது என்னன்னா வியப்புங்க, என்னையா இது, இந்த திருவருள் கிடைச்சதுனால நான் எவ்வளோ பெரிய பயனை பெற்று யார் பெறுவார் அச்சோவே, யார் பெறுவார் அச்சோவே என்று வியப்புக்குரிய சொல்லாக இருப்பது என்னே என்னே ஐயா, இந்த சாமி எனக்கு செய்த கருணையை பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய கருணையை செய்த என்னே, இந்த என்னே வியப்பு சொல்லாக நிற்கிறது. எனவே என்னே அதுக்கப்புறம் அடுத்து சொன்னேன், உன்னை காணாதவர் யாராக இருந்தாலும் தன்னையும் காணாத தன்மையோரே. எனவே நான் யார் என்பதை அறிய முற்பட வேண்டும் என்று கருதினால் முதல்ல தெய்வ திருவருள் நாட்டம் கிடைக்க வேண்டும். திருவருள் நாட்டம் கிடைத்தால்தான் இறைவனை காண முடியும். இறைவனை கண்ட பிறகுதான் நம்மை காண முடியும். அப்படி இறைவனை நம்மையும் கண்ட பிறகுதான் உலகம் நமக்கு புலப்படுமே அன்றி அதை விடுத்துவிட்டு நான் தெய்வத்தை காண மாட்டேன் தெய்வத்தை நம்ப மாட்டேன் என்று சொல்பவன் தன்னையும் காண மாட்டான், தலைவனையும் காண மாட்டான், இந்த உலகத்தை முழுமையாக அறிய மாட்டான். இந்த கடைசி 4-5 வரிகள் ரொம்ப ஆழமான வரிகள்ங்க. எனவே முன்ன சொன்ன அனைத்தும் அந்த திருவருள் கிடைத்துக்கு முன்பு நாம் இதுதான் நான் இதுதான் நான் என்று கருது. நீங்கள் சாதாரணமாக தத்துவ விசாரம் ஆன்ம விசாரம் என்று வடமொழியில் சொல்லுவாங்க, இது நானா இது நானா இது நானா என்று ஆராய்ந்து பார்
என்று ஆத்ம விசாரம் என்று வேதாந்தத்தை சார்ந்தவர்கள் சொல்லுவார்கள். அப்படியே பட்டணத்தடிகள் மறுத்துவிட்டார். எனவே இது நான் அல்ல, இது நான் இப்படி தேடினவனெல்லாம் தன்னையும் காண மாட்டான். எனவே இப்படி தேடி தேடி பார்த்தவன், நான் இப்படி தேடினேன், அங்கே தேடிய பொழுது எனக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சது, இன்னது யான் என்று அறியேன். மேலே சொல்லப்பட்ட தோல், மயிர், எலும்பு, சதை, ரத்தம் எதுவும் நான் அல்லன்னு என்றாச்சு. இதெல்லாம் எதுவுமே அதில் எதுலையுமே என்னை பார்க்க முடியல. இன்னது யான் என்று காணேன். அது மட்டுமல்ல, ஏதினும் தேடினேன் யாதினும் காணேன். எல்லா பொருளையும் தேடி பார்த்துட்டேன், நான் இதுவா நான் இதுவான்னு தேடினேன், எங்கேயுமே என்னை காண முடியலையா. அப்போ எப்போ தான் கிடைச்சிது? குருநாதன் என்கின்ற ஒருவன் வந்து உபதேசம் செய்தான், அதன் பயனாக ஞான நாட்டம் கிடைத்தது. ஞான நாட்டம் காரணமாக தெய்வமே உன் பெரும் தன்மையை கண்டேன், அதோடு என் சிறுமையும் கண்டேன். நான் எவ்வளவு சிறியவன் என்பது அப்போ தான் எனக்கு தெரிந்தது. அப்புறம் இந்த உலகத்தையும் பார்த்தேன், உலகம் எனக்கு புலப்படு. எனவே நான் ஒன்றை சொல்ல ஆசைப்படுகிறேன், யாரெல்லாம் இறைவனை காணவில்லையோ அவர்கள் தன்னையும் காண மாட்டார்கள் என்று பாடலை நிறைவு செய்து காட்டுகிற. எனவே நின்னை காணா மாந்தர் தன்னையும் காணா தன்மையோரே. நினைத்து பாருங்க, ஒரு தோத்திரம் பாடலில் சைவ சித்தாந்தத்தினுடைய சாத்திர பாடலாக இருக்கிற இந்த பாடல் ரொம்ப ஆழமான பாட்டுங்க, இன்றியமையாத பாட்டு. இன்றைய உலகத்தில் இருப்பவர்கள் தியானம் என்ற பெயரிலும், ஆராய்ச்சி பண்ணுகிறேன் என்ற பெயரிலும், எது நாம் இல்லையோ அதை நான் என்று கருதி மயங்குவதும் மாறி மாறி உணர்வதுமாக சூழலில் நம்முடைய பட்டணத்து அடிகள் தெய்வ திருவருள் நாட்டம் கிடைத்தால்தான் நாம் தெய்வத்தை காணலாம், நம்மை காணலாம், உலகத்தை காணலாம். சுருக்கமாக சொன்னால், இறைவனுடைய கருணையாகிய குருவருள் கிடைத்தால் பதியின் இலக்கணம் புலப்படும், பசுவின் இலக்கணம் புலப்படும், பாசத்தின் இலக்கணம் புலப்படும். குரு உபதேசம் இல்லை என்றால் இந்த மூன்றின் உண்மையும் புலப்படாது என்று அருளியிருக்கிறார் என்ற சிந்தனையோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் பொங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகேலாம் வான்முகில் வழாது வீக மணிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவேலாது உயிர்கள் வாழ்க நான் மறையறங்கள் ஒங்க நல் தபம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலைகானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்.